தொடர் சொற்பொழிவின் இரண்டாவது ஆண்டு முதல் கூட்டமாக இந்த கூட்டம் அமைகிறது. ஒரு ஆண்டு முடிந்து இது 11வது கூட்டமாக உள்ளது. இக்கூட்டத்திற்கு வந்து வருகை தந்த உங்கள் அத்தனை பேரையும் எங்கள் மாணவராயர் ஃபவுண்டேஷன் சார்பாக அனைவரையும் வருக 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 என்று வரவேற்கிறேன். இந்த கூட்டத்தில் கூட்டுவதற்காக எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்லும் மதிப்பிற்குரிய சங்கர் மாணவராயர் அவர்கள் இப்பகுதியினுடைய கலாச்சார பண்பாடு பற்றிய எல்லா செய்திகளையும் பெரியவர்கள் மட்டும் தெரிந்தால் பற்றாது, இளைய தலைமுறையிடம் போய் சென்றடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த மாணவர் பணிசை நடத்தி கொண்டிருக்கிறார். அது சமயமாக பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்வாக இந்த தொடர் சொற்பொழிவு அமைந்து கொண்டிருக்கிறது. இந்த தொடர் சொற்பொழிவில் இதுவரை கிட்டத்தட்ட 12 அறிஞர் பெருமக்கள் பேசியுள்ளார்கள். பல தலைப்புகளில் கொங்கு நாடு சம்பந்தமாக பேசினார்கள். இன்றைய கூட்டத்தில் மதிப்பிற்குரிய பேராசிரியர் டாக்டர் ஐகேஎஸ்ஐ அவர்கள் கொங்கு நாட்டில் சமயம் சபைய சைவ சமயம் என்ற தலைப்பில் பேசுவதற்காக கிட்டத்தட்ட ஒரு 3 காலத்திற்கு முன்பாகவே அவரிடம் தொடர்பு கொண்டு நான் நாட்கள் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் இப்பொழுது நான் கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன், ஒரு 2 சென்று நான் வருகிறேன் அப்படின்றார். அதுபோக பல அறிஞர்களிடம் பல சமய தலைவர் போன்ற மத சம்பந்தமானவர்களிடம் கேட்டபோது இந்த தலைப்பிற்கு யார் பொருத்தமானவர், பேசுவதற்கு நன்றாக இருப்பவர் யார் என்று ஒரு கேள்வியை நான் ஒரு 2 முன்னாடியே கேட்டேன். அவர்கள் எல்லோருடைய விருப்பத்தின் பேராக ஐகேஎஸ் அவர் பேசினார்தான் இந்த தலைப்பு பொருத்தமாக இருக்கும் என்று கூறினார்கள். அந்த அளவிற்கு அவரையே நான் திரும்பி உங்களைத்தான், அவர் கூட சொன்னார், நீங்கள் வேற ஆளை வச்சு பேசலாமே, இதை விட நல்லா பேசுபவர்களாக நீங்கள் இருக்கிறார் அப்படின்ட்டு பேர்களே சொன்னார். நான் அதை சொல்ல விரும்பவில்லை. அந்த பேர்களை கூட நீங்கள் அவங்கள்ட்ட பேசலாம் அப்படின்னு சொன்னார். இல்லை நிறையா பேர் உங்களை தான் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வேண்டுகொள்கிறாங்க. சரி, அப்படி என்றால் நான் ஒரு 2 கழித்து வருகிறேன் என்றார். அதன்படி கடந்த மாதம் நான் திரும்ப தொடர்பு கொண்டு கேட்டதற்கு கண்டிப்பாக வருகிறேன் என்று கூறினார். அவர் வருவதற்காக ஒப்புசித்த அவரை ஒருவரை மீண்டும் ஒருவரை வரவேற்கிறேன். அத்துடன் அவரை பற்றி நான் அறிமுகம் செய்ய தேவையில்லை. அவ்வளோ பெரியவர், சைவ சமயத்திற்காக பல கற்பகம் பல்கலைக்கழகத்தில் பல கருத்தரங்குகளை நடத்தி தமிழகம் முழுவதும் பேர் சைவ சமயத்திற்காக ஆற்றிய பணிகளை பற்றி சொல்ல வேண்டியது அவசியமே இல்லை. அவ்வளவு பணிகளை செய்துள்ளார். அந்த அளவிற்கு போதாதிற்கு இப்போ ஆதிரை பதிப்பகம் என்ற பதிப்பகத்தை வேற இந்த நல்ல சைவ சமய சம தொடர்பான பதிப்புகளை நல்ல பதிப்புகளை பதிப்பித்து வருகிறார். அவள் மாதிரி இந்த சைவ சமயத்திற்காக பல பணிகளை செய்து வரும் அவர்களை இந்த அரங்கில் பேசுவதற்காக மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவரை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். உன்புலால் யாக்கை புரைபுரை வரிய பொன்னிடும் கோயிலா புகுந்து என் என்பலாம் உருக்கி எளியையாண்ட ஈசனே மாசிலாமணியே, துன்பமே பிறப்பே இறப்படும் மயக்காம் தொடக்கலாம் அறுத்தனர் சோதி, இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்தருளுவதனியே. சான்றோர் பெருமக்களே, அறிஞர்கள் கூடியிருக்கின்ற சபை, தாய் வந்திருக்கின்ற சபை, அரவிந்த் அண்ணா உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார். இந்த சபையிலே சைவத்தை பற்றி கொங்கு நாட்டில் சைவம் என்று நாம் பேச வேண்டும். சைவத்தில் ஊறி திளைத்தவர்கள் இருக்கின்ற இந்த அரங்கில் அதை பற்றி முழுமையான அறிவு இல்லாத என்னை பேச சொன்னதற்கு வருந்துகிறேன். ஆனாலும் செய்திகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பம். கொங்கு நாட்டில் சைவ சமயம் என்ற தலைப்பிற்கு பதிலாக போர்க்களத்தில் சைவ சமயம் என்று பெயர் கொடுத்திருக்கலாம். ஏனென்றால் கொங்கு நாட்டினுடைய வரலாறு பார்த்தால் கிபி 2 தொடங்கி ஏறக்குறைய 19 முடிய 1500 மேற்பட்டு மாறி மாறி வெளிநாட்டு அதிகாரங்கள் ஆட்சியாளர்கள் வந்து இங்கு போர் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். இது வரலாறு. ஆதிக்குடிகள் என்று சொல்லுகின்ற வேட்டுவர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் அன்று சமயம் இல்லை. உடுமணல் அகழ்வாய்வு பற்றி இன்று செய்தித்தாளில் வந்திருப்பதை எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். தொடர்ந்து அந்த அகழ்வாய்வு அங்கு நடந்து வருகிறது. கி
கிமு 3ஆம் நூற்றாண்டு ஏறக்குறைய 2200 ஆண்டுகளாக பண்பட்ட நாகரிகத்தை உண்டாக்கி இந்த மண் அன்று என்ன வழிபாடு மக்களால் செய்யப்பட்டது என்ற கேள்விக்கு விடையை டாக்டர் ராஜன் சொல்லியிருக்கிறார். அன்று வழிபாடு இல்லை, சமயம் இல்லை, வாணிகம் இருந்திருக்கிறது என்ற அந்த செய்திகளை நீங்கள் படித்து பாருங்கள். இப்போ இங்கே வாழ்ந்த மக்கள் ஒரு நமக்கு தெரிய ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் காந்திபுரத்தில் நரி வந்துட்டு போச்சும்பாங்க. குப்சாமி ஐயாவுக்கு கேட்டிங்கன்னா அவினாசி பாதையில் ஜிடி பார்க் இருக்கிற இடத்துல நரிகள் மாலை நேரத்தில் உலாவச்சுன்னு சொல்லுவாங்க. 1900 தொடக்கத்திலேயே இப்படி இருக்குமானா 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த கொங்கு மண்டலம் எப்படி இருந்திருக்கும்? இரண்டா பிரியுங்க, மலை பகுதியான கொங்கு நாடு, சமவெளி பகுதியான கொங்கு நாடு என்று பிரிக்கும்போது புறநானூற்றில் 11:10 தான் ஆகழு கொங்கர் என்ற ஒரு தொடர் திருப்பி திருப்பி வருது. கால்நடைகளை மேய்த்து அதனால் வளம் பெற்ற கொங்கு மக்கள் இருக்கின்ற இடம் அடியார்க்கு நல்லார் உரை சிலப்பதிகாரத்தில் எழுதும்போது கொங்கு கொங்கு நாட்டு மக்கள் என்று சொல்லுகிறார், கிடவாக உயராக சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த கால்நடை செல்வத்தை வைத்து கொண்டு அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள் அவங்க ஒரு பாழ்பட்டு போனார்கள். எப்படி? இது ஒரு பேரரசுகளுக்கு இடைப்பட்ட ஒரு நிலமாக மாட்டிக்கொண்டது. பஃபர் ஸ்டேட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். சுற்றிலும் வல்லரசுகள் சூழ்ந்திருக்கும் போது நடுவே இருக்கின்ற ஒரு பலவீனமான நாடு போல இந்த கொங்கு நாடு இருந்தது. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு, இன்று ஒன்று பெரிய மாற்றம் ஒன்று வரல. ஆனால் அந்த நாட்டில் யார் யார் வந்து என்னவெல்லாம் எடுத்து கொண்டு போனார்கள் என்பதை பற்றி ஒரு பட்டியலை பார்த்தா கொடுமணல், வெள்ளலூர், கொழும்பும் இங்கெல்லாம் கிடைத்த அந்த ரோமானிய நாணயங்கள், மணிக்கழுக்கள், வெளியில் எங்கும் கிடைக்காத அருமையான மணிகள். கொடுமணலை பற்றி சொல்லும்போது பூங்கன் சொல்லுவார், அந்த மணிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் விளைந்தவை அல்ல, கர்நாடகாவில் போய் பாறைகளை வெட்டி எடுத்துட்டு வந்து மிளகளவு உருண்டையாக செதுக்கி அதில் துளையும் போட்டு ரோம் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்தார்கள் என்றால் எவ்வளவு தொழில்நுட்பம் அவர்களுக்கு அந்த காலத்தில் இருந்திருக்கும் என்று அவர் வியந்து போவார். இந்த கொடுமணலிலிருந்து செய்யப்பட்ட இந்த மணிகளும் மாணிக்கங்களும் அணிகளும் எப்படி ரோமுக்கு போயிட்டு, பழைய காலத்து தமிழக வரலாற்றை நினச்சிங்கன்னா பூகோள அமைப்பில் வாழும் வடக்கில் வேங்கடம், தெற்கில் குமரி, கிழக்கில் கடல், மேற்கிலும் கடல். அந்த அரபிக்கடல் என்று நாம் சொல்லுவது மேற்கு கடல் என்று சுற்றி மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்ட தமிழகத்தில் துறைமுகங்கள் குறைவு. மேற்கு நாட்டில் இருந்த வஞ்சி துறைமுகத்தில் இருந்துதான் மேற்கு மேலை நாட்டோடு தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த திருவஞ்சை கழகம் இன்றும் இருக்கிறது, சான்றாக இருக்கிறது, துறைமுகத்தை காணோம். அந்த வஞ்சிக்குளம் நாங்கள்லாம் ஆண்டுதோறும் போய் அங்கே வழிபாடு செய்து கொண்டு வருவோம். சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரர் இருந்த இடம் அன்று அங்கு தொடங்கி கொடுமணம் வரை, கொடுமுடி வரை ஒரு பாதை சென்றதாக இவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். தொல்லியில் கண்டுபிடிப்பு இல்லை. இப்போ மலைப்பகுதி, மலையும் மலை சார்ந்த இடமாக இருந்த கொங்கு நக மலைப்பகுதி வேற, அவை இன்னும் அப்படியே இருக்கின்றன, ஓரளவு இருந்தன, இப்போ கொஞ்சம் அழிச்சிட்டு வரும் அதையும். ஏன்னா இப்போ யானை தடங்களை எல்லாம் மாற்றி தொழிற்சாலைகளும் பெரிய பெரிய உல்லாச பொழுதுபோக்குகளும் மலைகளிலே மக்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். விலங்குகளை அழைத்து, பறவைகளை அழித்து, உயிர் வாழ் இனங்களை அழித்து, மனிதன் மட்டுமே வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு எல்லா வளங்களும் இப்போ அழிக்கப்பட்டு வருகின்றன. அதை நம்ம கண்கூட பார்த்துட்ருக்கோம். ஒரு அன்பர் தான் சொன்னார், யானைகளின் அட்டகாசம் என்று பத்திரிகையாளர்கள் போடக்கூடாது, மனிதர்களின் அட்டகாசம் என்று தான் போடணும். ஏனென்றால் அவற்றினுடைய வாழ்விடங்களை போய் நாம் அழித்து கொண்டிருக்கிறோம். அவை ஒரு வழியை தவிர மாற்றி போகவே போகாது. அந்த வழியை நாம் குறுக்கிடும் பொழுது தான் வேற வழியில் உள்ளவர் சொல்வது போட்டோம். ஆனால் அந்த மலைப்பகுதிகள் இருந்த அந்த கொங்கு நாட்டு மலைவளத்தை பற்றி படிக்க வேண்டும் என்றால் சிலப்பதிகாரத்தினுடைய காட்சி காதையை படிக்கணும். அப்படியே இருக்கும். இப்போ நம்மெல்லாம் ஓரளவு வெள்ளியங்கிரி போனவங்க, அந்த வெள்ளியங்கிரி அந்த அடிவாரத்தில் மேலிருந்து பார்த்தா
இந்த ஆறாவது மலை ஏழாவது மலையிலிருந்து பார்க்கும் பொழுது என்ன அழகான காட்சிகள் தெரியுமோ அப்படியே சிலப்பதி வாரத்தில் இளங்கோவடிகள் பார்த்து பாடியிருக்கிறார். இது ஒரு பக்கம். சமவெளியில் இருந்த கொங்கு நாடு கரூர் தாண்டி தருமபுரி கோயில் வரையும் போயிருக்கு. அதை பற்றி குறிப்புகள் எல்லாம் நிறைய வந்திருக்கு. கொங்கு நாட்டில் புலவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் இங்கு வாழ்ந்த மக்கள் ஆதி மக்கள் யார்? மன்னிக்கணும், நீங்களும் நான் எல்லாம் இங்கு வந்து சேர்ந்தவர்கள் தான். நம்மெல்லாம் கொங்கு நாட்டினுடைய ஆதி குடிமக்கள் அல்ல, செட்டில்மெண்ட்ஸ். அதில் ஒன்று ஐயமே இல்லை. ஒரு மன்னன் படையெடுத்து போய் ஒரு நாட்டை பிடிச்சான்னா தன்னுடைய ஆட்சி இங்கு செல்லும் செம்மையாக நடப்பதற்காக தன் ஆட்களையும் அங்கே கொண்டு போய் சேர்ப்பான். இது இன்று வரையில் நடக்கிற வரலாறு. சிங்களர்கள் இப்பொழுது ஈழத்தில் செய்து கொண்டிருப்பது அதுதான். அதுதான் நடந்திருக்குது இங்கேயும். பாலக்காட்டு பிராமணர்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, டிஎன் சேஷன் போன்றவர்கள், இயக்குனர் பாலச்சந்தர் போன்றவர்கள். அவங்களுடைய பூர்வீகம் கும்பகோணம் மயிலாடுதுறை. சோழர் காலத்தில் இங்கிருந்து கொண்டு போய் குடிவைக்கப்பட்டவர்கள். அவர்கள் அந்த வேரை இன்னும் மறக்கலை. குலதெய்வம் எல்லாம் இங்கே தான் இருக்குது, இங்கே தான் வந்துட்டு போகிறாங்க. அதுபோல் இங்கே முதல் முதல்ல குடியேற்றப்பட்டவர்கள் தான் நாம் எல்லாருமே. ஆதி குடிகள் இந்த வேட்டுவர்கள். சோழன் பூர்வ பட்டயத்தில் அது தெளிவாக சொல்லி இருக்கிறார். அந்த ஊரை காட்டை அழித்து ஊரை உண்டாக்க அந்த ஆட்சி செய்தவர்கள் முற்பட்ட போது அந்த வேட்டுவர் குல தலைவன் ஒரு விண்ணப்பத்தை மட்டும் வைப்பான். என் பேரில் அந்த ஊரை உண்டாக்கணும், எங்கள் சாமிக்கு நீ கோயில் எடுக்கணும். என்ன சாமி? காளி. கொற்றவை. சிவன் இல்லை, கொற்றவை தான் இருந்திருக்கா. மலையும் மதில் சங்க காலத்தில் கிபி இரண்டாம் நூற்றாண்டு என்பதாக கருதப்படுகின்ற மணிமேகலை காலம் வரை, அந்த காலமே பெரிய தகராறில் இருக்குது. சைவம் என்ற சொல் இல்லை, பின்னால் தான் வருது. அது அப்புறம் இப்போ இந்த இதில் இப்படி இருக்கும் பொழுது மூன்று வழிகளாக பாலக்காடு, பாலைக்காடு, பாலைக்காட்டு கௌதமனார் சேரமன்னனை பற்றி பாடிய 10 பாட்டுக்காக ஒரு ஊரையே தானமாக கொடுத்தான். அந்த புலவர் பெயரால் அமைந்தது தான் பாலைக்காடு. இது இன்னைக்கு பேர் எப்படியும் மாறி போச்சு. அதே கண்ணனூரும் அப்படித்தான். குமட்டூர் கண்ணனாருக்காக கொடுத்த ஊர் அது. அன்று சேர் இன்றும் தூய தமிழ் எங்கு வாழ்றதுன்னா தமிழ்நாட்டில் இல்லை, மலையாளத்தில் தான் இருக்கு. கேரளாவில் இன்னும் மலையாளத்தில் தமிழ், தூய தமிழ் அப்படி இருக்குது. அச்சன் எவ்வளோ போய், அச்சன் புறத்தை போய், அம்மை எவ்வளோ உண்டு, அம்மை அகத்தை உண்டு, அகம்புறம் என்ற சொற்கள் இன்று வாழ்கின்றன. இதுபோல் நிறைய சொற்கள். இந்த பாலைக்காட்டு வழியாக தான் அந்த திருவஞ்சி குளத்தில் வஞ்சி மாநகரிலிருந்து பூம்புகார் வரை, மாமல்லபுரம் வரை, மதுரையிலே வரையில் மூன்று வழிகள் போயின என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார். அதில் ஒன்று தான் ராஜகேசரி பெருவழி என்று சொல்லுகிற சுண்டக்காமத்தூர் பேரூரை தொட்டு கோயம்புத்தூர் அவினாசி வழியாக கொடுமணம் வரைய போயிருக்கிற அந்த ஊர். இந்த இது டாக்குமெண்டேஷன், இது பதிவு செய்யப்பட்டது. இதில் ஒன்று மறுப்பு யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. ஏனென்றால் அந்த யவன ரோம வாணிகர்கள் போன இடமெல்லாம் காசுகளை வீசிட்டு போயிருக்கான். தமிழ்நாட்டில் கிடைத்த பொற்காசுகளில் சரிவாதிக்கு மேலே வெள்ளலூரில் கிடைச்சிருக்கு. ஆச்சரியமான ஒரு செய்தி. கரூரில் கிடைச்சிருக்கு. கரூர் வஞ்சி சேர நாட்டினுடைய, கொங்கு நாட்டினுடைய தலைநகரமாக இருந்திருக்கிறது என்பதெல்லாம் பழைய செய்திகள். இந்த வழியை பிடிச்சா இந்த வாணிகத்தை கைப்பற்றி கொண்டால் நமக்கும் நிறைய செல்வம் கிடைக்கும் என்று வல்லரசுகளாகிய சேர சோழ பாண்டியர் மூன்று பேரும் போட்டி போட்டான். இடையில மாட்டிக்கிட்டது நாம கொங்கு நாடு. இந்த வழியை பிடிப்பதற்காக செய்த முயற்சிகள் தான் அவர்களுடையது. ரொம்ப குறுந்தொகை பாடலில் இருந்து சங்கப்பாடலில் எந்த அரசன் யாரோட போரிட்டான்ங்கிற பட்டியலெலாம் இருக்குது. சேர மன்னன் ஒருவன் இந்த வழியாக இங்கிருந்து போய் திருச்சி தஞ்சை வழியாக போய் சீர்காழியில் போரிட்டிருக்கான். ஞானசம்பந்த பெருமான் பிறந்த ஊர், தோடுடைய செவியின் பாடப்பட்ட ஊர். இங்கிருந்து போய் எவ்வளோ தூரம் பாருங்கள். இந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் போக்குவரத்து எவ்வளோ கடினமாக இருந்தது நினச்சா தான் பிரமிப்பாக இருக்குது. தமிழனுக்கு வீரம் இருந்திருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியல. அன்னைக்கெல்லாம் இருந்து நிறையாவே இருந்திருக்கு. இல்லை உன பிற்கால சோழ பேரரசை பற்றி எழுதுகின்ற ஜவஹர்லால் நேரு தன்னுடைய அன்பு மகள் இந்திரா காந்திக்காக எழுதிய அந்த டிஸ்கவரி, அவர் இந்த கிளிம்சஸ் ஆஃப் ஓல்டு ஹிஸ்ட்ரி என்ற அந்த நூலில் ஒரு கட்டுரையில் இன்று தென்னிந்திய பேரரசாகிய சோழர்களை பற்றி உனக்கு கடிதம் எழுதுகிறேன் மகளே,
என்று சொல்லி ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் பிரமிமாதம் எழுதியிருக்கார். வடக்கு கங்கை வரையில் இவர்கள் போனதில் இருக்கிறார். கோதாவரியில் அணை இல்லை, நர்மதா நதியில் அணை இல்லை, கிருஷ்ணாவில் இல்லை, தபதியில் இல்லை, கங்கையில் இல்லை. இங்கிருந்து படையெடுத்துட்டு போய் எப்படி அவங்க முடிச்சாங்க, என்ன ஆற்றல் இருந்திருக்கு தெரியவில்லை. அந்த மாதிரி இந்த மூவேந்தர்களும் இங்கிருந்து போனாங்க. சேரநாடு இங்கிருந்து போய் சீர்காழியில் இது பண்ணியிருக்கு. அவங்கிருந்து திரும்பி வந்த சோழ நாட்டு இது இவங்களுக்கு கருவூரை அழித்திருக்கிறான், கொங்கு நாட்டை பிடிச்சிருக்கான். இப்படி இந்த போக வர அதுதான் நம்ம கொங்கு சோழர்கள், கொங்கு பாண்டியர்கள், கொங்கு சேரர்கள் என்று கல்வெட்டுகள், கொங்கு நாட்டு கல்வெட்டுகள் சொல்லுது. கொங்கு நாட்டில் இருந்த சேரர்கள், கொங்கு நாட்டில் இருந்த பாண்டியர்கள், நீங்கள் அதுக்கு பொருள் எடுக்கணும், பிறந்தவர்கள் அல்ல, அங்கிருந்து வந்து இங்கு தங்கியவர்கள். அவர்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த போர்கள் இருக்குது, அந்த போர்க்களால் சிதறுண்டு போனது கொங்கு நாடு. அதனால தான் போர்க்களத்தில் சைவம் என்று கொடுத்திருக்கலாம் என்று சொன்னேன். இது ஒரு பக்கம். மைசூர் சத்தியமங்கலம் வழியா அங்கிருந்து வந்த ஒரு அரச பரம்பரை கங்க நாடு என்று பேர். அந்த கங்க வம்சத்தை சேர்ந்தவர்கள் இங்கு நிறைய தாக்குதல்களை தொடுத்திருக்கிறார்கள். திப்பு சுல்தானும் ஐதர் அலியும் வந்தது பிற்கால கதை. அதற்கு முன்னாலேயே இந்த இவர்கள் வந்து கங்க நாட்டு தாக்கங்கள் இங்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது நம்ம கல்வெட்டுகள் மூலம் நிறைய கிடைக்குது. இந்த இதில் இந்த ஒரு சூழலில் சைவம் எப்படி இருந்திருக்க முடியும்? சமயம் என்று சொல்லுவதே ஒரு கோவைக்கிழார் எழுதுகிறார், எதுவோ எங்கள் நாட்டுப்புறம் என்ற நூலில். சமயம் வேறு, கோயில் சடங்குகள் வேறு, ரெண்டையும் பிரிச்சுக்கணும். இன்று சைவ சமயத்தவர்கள் குறைவு, சைவ சமயத்தவர்கள் குறைவு, சடங்குகள் செய்பவர்கள் நிறைய பேர். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகளில் தொழுதெழுவேன், கடல் தனியில் அமுதோடு கலந்த நெஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே என்று பாடுகின்ற சம்பந்தர் பாட்டை படிச்சுக்கிட்டு, உன்னினும் பசிப்புனும் என்ற பாட்டை சொல்லிக்கிட்டு, வெந்துயர் தோன்றி வெறுபுரினும் என்று பாட்டை சொல்லிக்கிட்டு மறுபடியும் போய் இவன் தாயத்து கட்டுறான்னா இவன் என்ன செல்வன் என்று கேட்கிறோம். இறைவன் மீது பற்று வைத்த பிறகு அதான் தன்னம்பிக்கை என்று சொல்லுகிறோம். நமக்கு அப்பாற்பட்ட ஒன்று இருக்கிறது என்று நம்பியவுடனே அதனுடைய இதில் சமர்ப்பணம் ஆகிவிட வேண்டும். அதை இவர்கள் செய்யவில்லை. சமயம் வேற, சடங்குகள் வேறு. அது இருக்கும். இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த மலைவாழ் மக்களாக இருந்த வேட்டுவர்கள் எல்லாம் எங்கள் காடுகளை காடு கொண்டு நாடாக்கின்னு புறநானூற்றில் ஒரு வரி வரும். அது அன்னைக்கு படித்த போது நல்லா இருந்தது, ஆனால் இன்னைக்கு அவர் செய்த தப்பெல்லாம் நாம் நினைக்க வேண்டியதாக இருக்குது. காடுகளையெல்லாம் அழித்து நாடுகளை உண்டாக்கினான் என்பது புறநானூற்றுக்கு அது பொருள். அது காடுகளை அழித்த பிறகு உண்டாக்கப்பட்ட நாடுகளுக்கு மழை ஏது, மேகம் ஏது, நீர் ஏது, இயற்கை ஏது, காடு ஏது, எல்லாமே போயிட்டு இன்னைக்கு அதுதான் நாம் செய்துட்டு இருக்கோம். ஆனால் அன்னைக்கு இவங்க செய்ததும் அதுதான். சூரன் என்ற ஒரு வேட்டுவ குலம் தலைவன், அவனுடைய பேரில் அந்த உண்டாக்குனதான் சூரனூர் என்று சோழன் பூர்வபட்டியும் சொல்லுது. இருளன் என்பது தலைவர், அவனுடைய பேரில் உண்டாக்குனது இருளனூர், அது கடைசியில் இருபூரா மாறுச்சு என்று அவர்கள் பேரெல்லாம் வகி. இன்னைக்கு இருபூர்னு தான் சொல்லுவாங்க, இருபூர்னு சொல்ல மாட்டார்கள். மண்ணூர் இருந்தது, பொண்ணூர் இருந்ததெல்லாம் இது பழைய கதைகள், நல்லா இருக்கு படித்தா. நம்ம கொங்கு நாட்டு வரலாறு பல செய்திகள், இந்த ஆனைமலை உம்பர்காடு, ஆயிரம் யானைகள் உலாவி வந்த காடு உம்பர்காடு. அந்த உம்பர்காட்டு வருவாய் முழுவதும் ஒரு புலவனுக்கு கொடுத்தான் ஒரு சேரமான். எவ்வளோ பெரிய மனசு இருந்திருக்கணும் பாருங்க. அந்த இதில் குழுமத்தில் தான் அந்த குமணன் வாழ்ந்தான், கடைகளை வளர்க்கிற ஒரு மனம் என்ற செய்திகளை விடுக்கிறோம். அப்போ இந்த பெருவழியை பிடிப்பதற்காக நடந்த போராட்டத்தில் இடையில மாட்டிக்கொண்ட இந்த கொங்கு நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அவர்களெல்லாம் மலைகளுக்கு துரத்தப்பட்டார்கள், காடுகளுக்கு துரத்தப்பட்டார்கள். தங்கள் வாழ்வை இழந்து, தனித்தன்மையை இழந்து, சமயத்தை இழந்து, பண்பாட்டை இழந்து அவர்கள் ஒதுங்கி கொண்டார்கள். கோணியம்மன் கோயில் நம்முடைய கோயில் அல்ல. இன்று அதையே ஐயர்கள் வைத்து பூஜை பண்ணிட்டு இருக்கோம். பழனியில் இருக்கிற கோயில் ஐயர் கோயில் அல்ல. திருமலை நாயக்கர் காலத்தில் இருந்த அந்த அமைச்சர் ஒருத்தர் வந்து சாமி கும்பிட வந்தபோது நம்ம ஆண்டிகள் இடுப்பில் வேட்டி கட்டிக்கிட்டு சாமி கும்ப பாட திருப்பூர் சொல்லிகிட்டு இருக்கிறது கேட்டு கோவச்சுட்டு நீ யார் சொல்கிறதுக்கு போகணும்னு சொல்லி இது வரலாறு. அவங்க விளக்கெல்லாம் போட்டாங்க, வெல்ல முடியல.
இந்த கோணியம்மன் கோயிலை பற்றி இப்போ ஒரு புத்தகம் வந்திருக்கு. மீனாட்சி சுந்தரம் வரல, இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருந்து. அவருடைய நண்பர் அருமையான ஒரு புத்தகம், அந்த படக மொழியில் எழுதியிருக்கிறார். தமிழ் இல்லை, கவிதை இல்லை, படக மொழி இல்லை. அந்த ஆத்தாவை பார்த்து முறையிட்டு அழுகிற மாதிரி ஒரு ஏழை ஒருத்தி. படித்தாலே நமக்கு அந்த புறம் புரியல, ஆனால் அந்த உணர்ச்சி கலங்குது. இப்போ இவர்களெல்லாம் ஓரங்கட்டி பார்த்த பிறகு இந்த சமயங்கள் மாறுகின்றன. சமயங்கள் மாறும் பொழுது இப்போ ஒரு கேள்வி வரும், சைவம் கொங்கு நாட்டுக்கு எப்போ வந்திருக்க முடியும்? அந்த வல்லரசுகள் உள்ளே வந்து போரிட்டு வென்ற பிறகு சோழ நாட்டிலிருந்து தான் வந்திருக்கணும், அது ஒன்றும் ஐயம் இல்லை. ஏன்னா 63 நயன்மார்களில் ஏறக்குறைய 40 பேர் சோழ நாட்டை சேர்ந்தவங்க. கொங்கு நாட்டை சேர்ந்தவர் ஒரே ஒருவர் தான், கரூரில் இருந்த எரிபத்த நாயனார். அவரை தவிர யாரும் இல்லை. விரல்முண்ட நாயனார் சேர நாட்டை சேர்ந்தவர், சேரமான் பெருமாள் நாயனார் சேர நாட்டை சேர்ந்தவர், அவங்களை நம்ம ஏற்றுக்க முடியாது. கொங்கு நாடு சைவத்தை இன்று வளர்த்து கொள்ளுறது, அதில் நம்ம பெருமைக்குரிய செய்தி தான். இப்போ வேலூருக்கு பேச போனால், திண்டுக்கல்லுக்கு பேச போனால், அங்கே ரொம்ப பெருமையாக என்னை பார்ப்பாங்க. எனக்கு அந்த பெருமை இல்லை. கோயம்புத்தூர்லேருந்து வரீங்களா, சைவத்தை நீங்கள் தான் வாழ வச்சுருக்கீங்கன்னு அவங்க சொல்லுவோம். அந்த அளவுக்கு இன்றைக்கி நம்ம புகழோடு இருக்கிறோம், அதில் ஒன்றும் ஐயம் இல்லை. ஆனால் இந்த 63 நாயன்மார்களில் ஒரே ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை. கொங்கு ஏழு தளங்கள் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த ஏழு தளங்கள் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஏன் பேரூரை விட்டுட்டாங்க, இது ஒரு கேள்வி. பெரியபுராணத்தில் பல கேள்விகளுக்கு இடம் இல்லை, பதில் இல்லை. பேரூர் வழியாக தான் சுந்தரர் போடியிருக்கார் போயிருக்கிறார். பேரூர் பெருமானை பெற்றாமன்று என்று பாடுறாரு. சிதம்பரத்தில் போய் நடராஜ தரிசனத்தை பார்க்கும்போது அந்த எடுத்த திருவடியினுடைய அழகை குனித்த குருவும் அந்த பாட்டை நினச்சி பாருங்க. அந்த அழகை பாடும்போது என்ன தோணுதுன்னா, நான் பேரூர் பெருமானுடைய நினைவு எனக்கு வருதுங்கிறார். இப்போ கனக சபையிலே ஒரு காலை தூக்கி நின்றாலும் பேரூர் நடராஜருடைய அந்த காட்சியை சிதம்பரத்தில் அவர் பெற்றதாக சுந்தரர் பாடுறாரு. ஏன் சுந்தரர் பேரூரை பற்றி பாடலை? இந்த வழியாக தானே போயிருக்கிறார், ரெண்டு தடவை போயிருக்கார், அதுக்கு பதிவு இருக்கு. அவரையும் பாடுறார், பெரியவரணத்திலையும் வருது. சேரமான் பெருமாள் இந்த வழியிலே தானே போயிருக்கார், இந்த ராஜகேசரி பெருவழியாகவே போயிருக்கார். பெரிய கண்டுபிடிப்புங்கிறது, தொல்லியலார்களை நம்ம பாராட்டணும். சுண்டகாமூர்த்தூர் எடுத்த அந்த கல், இந்த வழியாக இவ்வளவு தூரம் போகிற அந்த மயில்கல் மாதிரி பேர் எழுதி, அது அன்று தொடங்கி இன்னைக்கு வரை 2000 ஆண்டுகளாக அந்த வழி இருக்குதுங்கிறது ஒரு பெருமைக்குரிய செய்தி. அவிநாசி பாதை வழியாக இனியாவது நம்ம போகும்போது சுந்தரர் நடந்து சென்ற பாதை, சேரமான் பெருமாள் போன பாதை என்றெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தாலும் ஒரு பெருமிதமாக இருக்கு. காந்தியடிகள் நடந்து வந்த அந்த பொள்ளாச்சி பாதை, மேட்டுப்பாளையம் பெருநாயக்கம்பாளையம் வரையிலும், அது என்ன புண்ணியம் அந்த பாதை செஞ்சுருக்கும். அவர் நடந்த இடமெல்லாம் கோயிலாயின, நடந்த இடமெல்லாம் புனிதம் அடைந்தன, அமர்ந்த இடமெல்லாம் கோயிலாயின என்று எழுதுகிறார்கள். காந்தியடிகளுக்கும் அந்த பெருமை உண்டு. அவருக்கு முன்னால் இருந்த இவர்களெல்லாம் போன அந்த பாதை, அந்த வழியாக தான் போயிருக்காங்க வந்திருக்காங்க. ஆனால் ஏன் பாடவில்லை தெரியல. கொங்கேழு தலங்கள் ஏழில் கொடுமுடி மட்டும்தான் மூணு பேரும் பாடியிருக்காங்க, தேவர் மூவர். அப்புறம் மட்டும் ஒரே ஒரு பதிகம் அதுக்கு மட்டும் பாடியிருக்கார், மற்ற ஆறு தலங்களுக்கும் பாடலை. இதுவும் தெரியல, ஏன் இந்த கேள்விகளை கிளப்புறேன்னா, அவங்க காலத்தில் அப்போ சைவம் கொங்கு நாட்டில் வேறு ஒன்றும் இல்லையா? இது நம்ம எண்ணி பார்க்க வேண்டியது. போகிற வழி வர வழி சேரமான் பெருமாளோட வந்ததுனால ஒருவேளை சுந்தர திருமுருகன் புண்டியும் அவிநாசியும் பாடியிருக்காருன்னு நினச்சிக்கலாம். நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் அமைச்சிவாயுவே என்று பாடுற அந்த பாட்டு, அது கொடுமுடியில் பாடினார். இந்த திருமுருகன் புண்டியில் நடந்த வேடு பெரிய நமக்கு தெரிஞ்ச கதை, அது பூங்குன்றன் இருந்த அழகாக சொல்லுவார். ஆனால் அன்னைக்கு நம்ம இன்று இப்போ இந்நேர வரையிலும் பேசியது போல வேட்டுவ மக்கள் அதிகமாக இருந்த பகுதி திருமுருகன் பூண்டி, அவங்க அடி குத்து கொலை என்று சொல்லி கல்லால் அடித்து என்னுடைய நகைகளை எல்லாம் பிடுங்கினார்கள் என்று சுந்தரரே பாடுறார். தேவாரத்திலே வருது, கல்லினால் அடித்தார்கள்னே பாடுறார். இவங்க இப்படி என்னை அடித்து தொல்லைப்படுத்தும் போது தம்பிரான் தோழன்னு எனக்கு ஒரு நீ பட்டத்தை கொடுத்து போட்டு, எனக்கு துன்பம் வரும்போது வந்து காப்பாற்றுவேன்னு சொல்லி போட்டு ஒரு உறுதியும் கொடுத்தி இல்லையா, நீ கைலாயத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கு, நீ
கைலாயத்திலிருந்து இங்கே வந்து திருமுருகமுண்டில் கோயில் கொண்டிருக்கில்ல, எற்றுக்கிருந்தீர் எம்பிரானே, எற்றுக்கிருந்தீர் எம்பிரானேன்னு பாடுறார். துன்பங்கள் அடியார்களுக்கு வரும் பொழுது இறைவன் தேடி வந்து துணை செய்வான் என்பது ஒரு நம்பிக்கை. செஞ்சானுங்கிறது வேற, அது அப்புறம் ஏன் அப்படி அவர் செய்தாருங்கிறதுக்கு மறந்துட்டு போனார். அவர் சுந்தரர் மறந்துடுவார் அடிக்கடி போகிற வழியில். அவர் இளைஞர், மணக்கோலத்தில் இருப்பவர், என்றுமே அந்த ஒரு இன்பத்தில் திளைப்பவர், எல்லாவற்றையும் மறந்துடுவார். அப்படி தான் அந்த திருமணபாடியும் மறந்துட்டு போனார். அப்புறம் அவர் போய் கூப்பிட்டு ஞாபகப்படுத்தி மன்னைய மாமடின்னு அங்கே பாடினார். ஆனால் அந்த பாட்டில் இன்னொன்று கூர்த்து பார்த்தீர்களானால், கொடுகு வெஞ்சிலை வடுகர்வாள் முருகன் பூண்டிவாய் காப்பதில்லை என்னால் எட்டுக்கிருந்து எம்பிரானேன் பாடுற அந்த பாட்டில் திருமுருகன் பூண்டி நகரனுடைய அழகையெல்லாம் பாடுறார். சோலைகள் நிறைந்திருந்த அழகுன்னு பாடுறார். இப்போ சோலைகள் நிறைந்து வளமாக இருக்கிற ஊரில் இப்படி திருட்டு பயம் இருக்குமா என்பது ஒரு கேள்வி. இதையும் நீங்கள் நம்ம எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. அது அதில் கூரை கொண்டு ஆறலைக்கும் இடம், திருமுருகன் பூண்டி பதிகத்தில் திருப்பி திருப்பி வர்ற ஒரு வார்த்தை, கூரை கொண்டு ஆறு அலைக்கும் இடம். கூரை வல்லிநரகரம், கூரை என்று போட்டால் ஆடை, நல்ல முரட்டு ஆடை, கம்பளி மாதிரி அல்லது ரொம்ப கடினமான ஒரு போர்வை மாதிரி. அது அதுக்காகத்தான் அவங்க வந்து எங்களை வழிமறித்து பறித்தார்கள் என்று அவரை பாடுறார். கூரை கொண்டு ஆறு அலைக்கும் இடம், வழியிலே துன்பத்தை ஏற்படுத்துகின்ற இந்த இடம் என்று வருது. அதில் ஒரு செய்தி, இப்போ நம்ம வெட்டுவ மக்களை பற்றி பேசிகிட்டு இருந்த கொங்கு நாட்டில் அந்த ஆதிக்குடிகளாக இருந்த அவர்களுக்கெல்லாம் வசதியான வாழ்க்கை இருந்திருக்காது. கொங்கு நாடு குளிர் நாடு. இன்று நிலமை இங்கே கூட ஏசி போட்டாங்களே, கோயம்புத்தூர் கெட்டுப்போச்சுங்கிறதுக்கு அடையாளம் அதுதான். எவ்வளோ குளிர்ச்சியாக இருந்த அந்த நாடு போயிட்டு இந்த இடத்துல வர்றதுக்கு பயங்கர இருந்துக்குவாங்க. சம்பந்தர் திருச்செங்கோடுக்கு வந்து அந்த குளிரில் எல்லாத்துக்கும் காய்ச்சல் வந்து பாண்ட பதிகம் இருக்கு இல்லையா, அது அப்போ தானே தீவினை திருநீலகண்டம் பாட்டு, தீவினை வந்து நம்ம எண்டாதுன்னு தீண்டப்பெறா திருநீலகண்டம் என்று வர்ற பதிகம் பாடலாம். இப்போ இந்த குளிர் பகுதியில் இவர்களுக்கு போத்தி கூட ஒரு துணி இல்லாத நேரத்தில் சேரமான் பெருமாள் கொடுத்த அத்தனை துணிமணி எல்லா செல்வங்களையும் வரிசையாக வண்டிகளில் வச்சுக்கிட்டு இவர் போகிறது பார்த்தா சுமர் போகிறா. அதனால் அவர் பாடுறார் ஆறு அலைக்கும் இடம் கூரை கொண்டு. இது நமக்கு ஒரு சமுதாய செய்தியை சொல்லுது. வல்லவர்கள் இப்படி கொண்டு போகிறத பார்த்துட்டு அந்த ஏழை மக்கள் எல்லாம் பிடிக்கிறார்கள் என்ற செய்தி. இப்போ இந்த ஒரு இதில் முருகன் பூண்டியில் சிவகுரு கோயில் இருந்திருக்கு, அவிநாசியில் இருந்திருக்கு. இது பத்து சுந்தரர் பாடும்போது ஏழாம் நூற்றாண்டுடைய கடைசி பகுதி. இன்னும் சரியாக சொன்னால் எட்டாம் நூற்றாண்டுடைய தொடக்கம் என்று தான் சொல்லணும். ஏழாம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் சம்பந்தர் வர்றாரு. அவருக்கு முன்னாலே அப்பர் வந்துடுறார். அப்பர் சம்பந்தரை சந்திக்கும் போது அப்பர் ஒரு 40-50 ஆண்டுகளாவது வயதுடையவராக இருந்திருக்கணும். ஒரு கணக்கு அப்படி போகுது. கிபி இப்போ 1200 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கோயில் இருந்திருக்கு. கொங்கு நாட்டில் சைவம் வந்துடுச்சு. அதில் ஒன்று ஐயம் இல்லைங்கிறது இந்த 2-3 பாடல்களில் தெரியுது. பேரூர் பற்றிய பதிகம், அவினாசி புக்குழியூர் அந்த முதலையை முதலை வாயிலிருந்து குழந்தையை எழுப்பிய அந்த கதை, அது புராணமாக கதையாக எதுவோ இருக்கட்டும் ஆனால் பாடுறார். முதலை கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனைய, சாமி நீ எதுக்கு உள்ள உட்கார்ந்துருக்க, நீ இந்த பொண்ணு தன்னுடைய மகனை இழந்து அழுதுட்டு இருக்கா, எதிர் வீட்டில் இன்னொரு பொண்ணு தன் மகனுக்கு ஒரு திருமண நிகழ்ச்சியை வச்சிருக்கா, இந்த இரண்டு ஒரு சேர நடக்கும் பொழுது நீ இந்த துன்பத்தை பார்த்து கொண்டு எதுக்கு உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்க, அந்த முதலையை கூப்பிட்டு அந்த குழந்தையை கொண்டு வர சொல்லு. எப்போ விழுங்கின கதை, குழந்தையாக இருக்கும்போதும் விழுங்கின அந்த குழந்தை, அந்த முதலையை கூப்பிட்டு பிள்ளை தர சொல்லுன்னா அது அதுதான் வளர்பெருமானுக்கு மன உருகுன பதிகம். இந்த மூன்று தேவாரம் பாடிய மும்மணிகளில் யார் சிறந்தவர்னு கேட்டால் எல்லாரும் எனக்கு வழிபடத்தக்கவர்கள் தான். ஆனால் தண்ணி வறண்டு போன அந்த குளத்துக்கரையில் நின்றுட்டு பாட்டால் தண்ணி வரவழைச்சு அதில் முதலையை வரவழைச்சு முதலை வாயிலிருந்து இத்தனை நாள் கழித்து அந்த குழந்தை எவ்வளவு பெரிய பையனாக ஆகியிருப்பானோ அந்த உருவத்தோடு வரவழைச்சானே
சுந்தரர் அவருடைய தெய்வத்தன்மைக்கு ஈடு நான் எதை சொல்லுவேன் பாடுறார். அருப்பா அவர் அருமையான பாட்டு ஒன்று வரும். இப்போ இந்த செய்திகளை நம்ம படிக்கும்போது 1300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சைவம் வந்துட்டுதுன்னு தெரியுது. இப்போ சைவம்னு எடுத்தால் கொங்கு நாட்டில் பதிவு ஆகியிருக்கு. ஆனால் எந்த சைவம் கடவந்தண்ணா கோச்சிக்கூடாது. இதுக்காக தேடி படித்தேன். அபிதான சிந்தாமணியில் தமிழ்நாட்டில் எத்தனை சைவம் இருந்ததுன்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டிருக்காங்க. நமக்கு தெரியாத பேரெல்லாம் வருது. கிட்டத்தட்ட 21 பேர் எனக்கு கிடச்சிருக்கு. சைவத்தில் ஊர்த்துவ சைவம், அநாதி சைவம், ஆதி சைவம், மகா சைவம், பேத சைவம், இப்படியே அபேத சைவம், குண சைவம், நிர்குண சைவம், அத்வா சைவம், யோக சைவம், ஞான அணு சைவம்னு ஒன்று ஒன்று. அது குறிப்பாக சொல்லணும். இந்த கோவிலே கொங்கு மண்டலத்தில் இத்தனை இருந்ததா? பாசுபத சைவம் என்று ஒன்று, காளாமுக சைவம் என்று ஒன்று, காபாலிகர் சைவம் என்று ஒன்று, காஷ்மீர சைவம் என்று ஒன்று, வீர சைவம் என்று ஒன்று. இதில் அந்த காபாலிக சைவம் கொங்கு நாட்டில் இருந்திருக்கு. ஆனால் கபாலீஸ்வரர் கோயில்கள் நிறைய இருக்கு நம்ம இதில் அந்த பேரில். கபாலீஸ்வரம் கபாலத்தை கையிலேந்திய சிவபெருமானுடைய திருமேனி. அது ஒரு அந்த ஒரு கோட்பாடு, நல்ல கோட்பாடு. அவர் எல்லா தாய் மலைநீலி தந்தை இறந்துண்ணின்னு காலமேக புலவர் பாடுவார். முருகா உனக்கு நல்ல புத்தி எப்படி வரும்? உங்கள் அம்மாவே மலை நீலி, உங்கள் அப்பா பிச்சை எடுக்கிறவன், உங்கள் மாமங்காரம்னா ஒரு திருடி, வெண்ணெய் எங்கிருந்தாலும் விட மாட்டான், உனக்கு நல்ல புத்தி வரும்னு நான் எப்படி எதிர்பார்ப்பேன்ட்டு ரொம்ப கேலியாக இருக்கிற பாட்டு. ஆனால் அதில் என்ன சொல்ல வர்றார் அவர்? பிச்சாண்டனார வடிவத்தில் கபாலத்தை மாலையாக கோர்த்து கொண்டு திருமேனி கொண்டவனாக பெருமான் போனாலும் கூட அந்த நிலையாமையை காட்டுகின்ற தத்துவம் அது. நம்ம பௌத்தறிவாதிகள் எல்லாம் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் நிறைய விட இதுக்குள்ளேயே இருக்குது. இல்லாமல்லாம் ஒன்று போகல. நான் முதல்ல சொன்னது போல் சமயம் வேறு, சடங்குகள் வேறு. சடங்குகளை வச்சு கொண்டு சமயத்தை நம்ம தாக்கக்கூடாது. கோவைக்குள்ளார் திருப்பி திருப்பி அதைத்தான் எழுதுகிறார். சடங்குகளுக்கு போய் இப்படி முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் சமயங்களினுடைய வீழ்ச்சியும் ஏற்பட்டு போகிறது. அது மந்திரவாதி பண்ணுற வேலை, ஜோதிடன் பண்ணுற வேலை, போலி சாமியார்கள் பண்ணுற வேலை. இன்றைக்கி அதுக்குத்தான் தொலைக்காட்சியில் நிறைய இடம் கொடுக்குறான், நாவல்கள் இடம் கொடுக்குறான், தினமலர்கள் இடம் கொடுக்குறான், ஏற்பட்டு போகிறது. இப்போ இந்த இதில் காபாலிக செய்வோம், அப்புறம் காளாமுக செய்வோம், பாசுபத சைவம் இங்கே இருந்திருக்கு. பாசுபத சைவம் ஏறக்குறைய நம்ம சித்தாந்தம் போல் பதி பசு பாசம் என்று சொல்லுவதில் சிவபெருமான் ஒருவனே தலைவன் என்று வைத்து கொண்டிருக்கின்ற பாசுபதம். அதில் இந்த லகுலீசர் என்ற ஒரு பிரிவு, அவங்க ஆப்கானிஸ்தானத்திலிருந்து இங்கு வந்து தங்கியவர்கள். பாசுபதத்திலேயே ஒரு கிளை பூங்குன்றன் நல்லா அதில் எழுதியிருக்கிறார் கட்டுற. அந்த லகுலீச சிற்பம் பேரூரில் கிடச்சிருக்கு. தமிழ்நாட்டிலேயே ரெண்டு இடத்துல தான் கிடச்சிருக்கான், மதுரையிலையும் பேரூர்லேயும். அப்போ இது என்ன வியப்புன்னா, சைவம் என்ற சொல்லே முதல் முதல்ல மணிமேகலையில் தான் வருது, அதுக்கு முன்னால் இல்லை. புறநானூற்றிலையும் சங்க இலக்கியத்திலும் முக்கண் செல்வன் வருது. நீலமணிமடற்று ஒருவன் போல மன்னுக பெருமனியே என்று அபையார் புறநானூற்றில் பாடுறார். சிவன் வரல, செஞ்சடைப்பிரான்னு வருது. தில்லை 7ஆம் நூற்றாண்டு வரையில் குறிப்பே கிடைக்கல. சிதம்பரம் நம்ம கோயில் என்று சொல்லுகிறோமே அந்த சிதம்பரம் கிடைக்கவே இல்லை. 7ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் தான் வருது. தில்லைக்கு பக்கத்தில் சீர்காழி, நமக்கெல்லாம் தெரியும். சீர்காழியில் பிறந்து இந்த பக்தி மறுமலர்ச்சிக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்து பக்தி இயக்கத்தையே திசை திருப்பி தமிழை இன்று வரை வாழ வைத்த அந்த வார்த்தையை நீங்கள் கூர்ந்து பாருங்கள். தமிழை இன்று வரை வாழ வைத்தவர் சம்பந்த பெருமான் தான், அது ஒன்று ஐயமே கிடையாது. இதை நாத்திகவர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். கிபி 13ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் நாயக்கர் ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வந்தபோது தெலுங்கு அப்படி புரண்டது, எல்லாமே தெலுங்கு மயமாயிற்று. இன்றைக்கி ஆங்கிலம் மயமாயிட்டிருப்பது போல அந்த சமயத்தில் மக்களெல்லாம் திசை தெரியாமல் தடுமாறினார்கள். அப்போதான் கையில்
ஒரு சின்ன ஜால்ரான் என்று சொல்கிறோமே அது மாதிரி இந்த கருவியை ஏந்தி கொண்டு தமிழகம் முழுவதும் நடந்தே முருகனை பாடி மலை மேலே ஏறி காடுகளை அலைந்து திருப்புகளை பரப்பியார் அருணகிரிநாத பெருமான். சமஸ்கிருத கலப்பு இருக்கலாம், ஆனால் தூய தமிழ் சொற்கள் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஓமனும் பிரணவநாத தத்துவத்தை சிவபெருமானுக்கு முருகன் உபதேசித்தார். என்ன மொழியில் உபதேசித்தார்? துர்க்கேள்வி. அவர் காதுக்குள்ளே முருகப்பெருமான் வாயை வச்சு உனக்கு மட்டும் சொல்கிறேன்ப்பா, நீ யாருக்கும் சொல்லிடாதேன்னு சொல்லி சொன்னாராய். அது எந்த மொழியில் அவர் உபதேசித்தார்? அருணகிரிநாத பெருமான் தமிழால் உபதேசித்தான், தமிழில் தான் சொன்னான். இப்படி தமிழை கையில் எடுத்துக்கூடாது. அதனால் சம்பந்த பெருமான முருகனுடைய அவதாரம்னு அவர் தான் சொல்கிறார். ஒட்டக்கூத்தர் 12வது நூற்றாண்டில் சொன்னார், சம்பந்தர் முருகப்பெருமானுடைய அவதாரம் என்று தக்கையாக பரணியில் பாடுறார். முதல் பதிவு அதுதான். அதுக்கு பிறகு அருணகிரிநாத பாடுறார். இப்போ தமிழை எப்படி பரப்பினார் சம்பந்த பெருமான்? அப்படி பரப்பினார். ஆனால் அவர் ஏன் தில்லையை பற்றி நிறைய பாடலை? இது ஒரு கேள்வி. பக்கத்தில் இருக்கிற ஒரு இன்னைக்கு நம்ம கோயில்னு சொன்ன சைவத்துக்கு தில்லை தான், அந்த தில்லையை அவர் பாடலை. இப்போ அப்போ அந்த தில்லை சாதாரண கோயிலாக இருந்திருக்குமா என்று ஒரு கேள்வி. அங்கேயே அப்படின்னா இங்கே எப்படி இருந்து? ஆனால் அங்கே தில்லையினுடைய அந்த பெருநடனத்தை பார்த்து தான் சுந்தரர் பெருமானை பெற்றாமன்றேன் பாடுறார். இப்படி ஒரு கேள்விகளுக்கு இடம் இருக்கு. இதில் இன்னொரு செய்திகள் இப்போ வர்றோம். இந்த வழிபாடு என்று பார்த்தா சிவன் கோயில் வழிபாடுகள் கொங்கல் தலங்கள் என்று நம்ம சொல்கிறோம். ஆனால் சில தலங்களை விட்டு விட்டார்கள். அதில் முக்கியமானது பெரிய கலந்தை. கிணத்துக்கடவிலிருந்து நகமம் போகிற வழிகள் அது இருக்குது. அருமையான தலம், அதிகாபகத்தை போயிருப்பாங்க. அப்படி பழமையான சின்னங்கள் அப்படியே இருக்குது, கல்வெட்டுகள் இருக்குது. பேரூர் கல்லூரி மாணவி ஒருத்தி ஒரு எம்ஃபில் அதற்காக ஆய்வு செய்தார்கள். 9வது திருமுறையில் அந்த கலந்தை பற்றி ஒரு குறிப்பு ஒரு பதிகம் வருது. அது நம்ம கொங்கு நாட்டு கோயில்தான் என்று சொல்லி ஒரு ஆய்வாளர்கள் சொன்னதை மறுத்து தண்டபாணி தேசகுரு அருணை வடிவேல் முதலியாரெல்லாம் ஒரு கச்சை கட்டிட்டாங்க. கொங்கு நாடு ஒரு முரட்டு நாடு, நாகரிகம் இல்லாத நாடு, கோயில் இல்லாத நாடு, பண்பாடு சிறக்காத நாடு, நீர் வளம் இல்லாத நாடு. ஆனால் தன்வயல் சூழ் கலந்தை என்று இங்கு தொடர் வருது. தன்வயல் சூழ் கலந்தை என்று வர்றதுனால நீர் வளம் மிக்க அந்த கோயிலைத்தான் குறிக்கணும். அதனால பொன்விளைந்த களத்தூராக இருக்கணும் அல்லது சோழ நாட்டு களப்பலூராக இருக்க வேண்டும் என்று ஆய்வு போகுது. இவங்க அதை ஏற்றுக்கலை. ஆனால் இன்றைக்கும் அங்கே ஆதித்யேஸ்வரர்னு அந்த பேர் அப்படியே இருக்குது. அருமையான சன்னதி, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. பழமை அப்படியே இருக்கும். ஒரு அப்படியே ஒரு ஈர்ப்பு நமக்கு வரும். சில கோயில்களுக்கு போகும்போது அது என்னன்னு சொல்ல முடியாது. அந்த இந்த பூசாரியனுடைய தொல்லைகளையெல்லாம் தாண்டி, அந்த வார்த்தை பாருங்கள், பூசாரியனுடைய தொல்லைகளையெல்லாம் தாண்டி நம்ம இருக்குது அந்த இடம். அந்த மண்ணுக்கு ஒரு அப்படி ஒரு மகிமை இருக்குது. அந்த பெரிய கலந்தையை இது 7 தலங்களில் சேர்த்தணும். வள்ளலூர் விட்டுட்டாங்க. வள்ளலூருடைய அந்த தேனபுரீஸ்வரர் ஆலயம் ஒரு 1000 ஆண்டுகள் பழமையானது. அங்கிருந்து பேரூருக்கு ஒரு வழி சுரங்கம் இருந்ததாக ஒரு குறிப்பு வருது. அங்கே வழிபாடு இன்னைக்கு இப்போ நடக்குது. பல தேனபுரீஸ்வரர் ஆலயம் அங்கு மன்னியூர் அன்னூர் இந்த வரிசையில் சேவூர். சேவூரனுடைய நடராஜர் சிற்பம் உலக புகழ் பெற்றது. 5 அடி உயரம், 5 அடி உயரம் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு அங்கே இல்லாது வேற எங்கேயே எடுத்துகிட்டு கொண்டு போய் பத்திரமாக வச்சுருக்காங்க. அற்புதமான சிவபுர சிலைக்கு அடுத்தாற் போல் அவர் புகழ் பெற்ற சிவபுரம் சைவர்கள் மறக்கக்கூடாத ஒரு ஊர். கும்பகோணத்துக்கு அருகில் சிவபுரம் இருக்குது. அங்கிருந்த நடராஜர் சிலை என்ன அழகுன்னு சொல்ல முடியாது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்காக்கார ஒருத்தர் வந்து பார்த்தான். இப்போ நம்ம சொன்ன பாருங்கள், அது என்ன காரணத்தால் அவனுக்கு அந்த ஈர்ப்பு ஏற்பட்டதுன்னு தெரியாது. அந்த சிலையினுடைய அழகை பார்த்து பிரமித்து நின்று போயிட்டான். ஒரு பைத்தியக்கும் பிடிச்ச மாதிரி வருஷம் வருஷம் வரும் அந்த கோயிலில் வந்து அந்த சாமியே பார்த்து நிற்பான் போயிடும். ஒரு 5 வருஷம் கழித்து வந்தான். சிலை இருந்தது, ஆனால் அந்த ஈர்ப்பு இல்லை. அவன் தான் சொன்னான் சிலை எங்கேயோ காணான். சிலை இருக்குத இல்லாத அந்த சிலை இல்லை. அப்புறம் நம்முடைய கல் தோன்றி முன் தோன்ற காலத்து மூத்த குடிகள் எல்லாம் முழிச்சு எழுந்து
அவன் சொல்கிறதுல ஏதாவது உண்மை இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா மீதான். பூசாரியினுடைய உதவியோடு சிலை கடத்தல்காரர்கள் அப்படியே மெழுகில் வார்த்து புதுசு ஒன்றை கொண்டு வந்து வச்சு போட்டு இது எடுத்துகிட்டு போயிட்டான். நீ எப்படியா இதை கண்டுபிடிச்சேன்னு கேட்டால், புது சிலையில் வார்ப்பு எனக்கு தெரியாதா, பழமையினுடைய அந்த மெருகு வேறு, புதுமையினுடைய பொலிவு வேறேன்னு சொன்னான். அப்புறம் எஃப்இ அருள் இருந்தார், இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அப்போ ஒரு கிறிஸ்துவர். ஆனால் அவர் இந்த சிலையை தமிழ்நாட்டுக்கு நான் கொண்டு வந்தே தீருவேன்னு போராடி அமெரிக்க நாட்டில் உலக நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு ஒரு பொருட்காட்சி நடத்துகின்ற ஒரு கோடீஸ்வரர் அதை விலை கொடுத்து வாங்கி அப்போவே 25 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கார், 50 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்புறம் அது வந்ததுன்னு வச்சுங்க, இப்போ வந்துட்டு தது, அது எங்கேயோ பத்திரமா வச்சுருக்காங்க. அதுபோன்ற சிலை சேவூரில் இருக்கு, அது அது பதிவாகவில்லை சேவூர். எங்கே இருவூரில் நீலகண்டேஸ்வரர் கோயிலில் ஒரு செப்பு பட்டயங்கள் கிடச்சிருக்கு, 2-3 பட்டயம். பழமையான ஊர்னு பார்த்தா இந்த நடுக்கற்களும் புதைகுழிகளும் நிறைய கிடைச்ச ஊர்களை தான் நம்ம சொல்கிறோம். அதில் சமயம் இல்லை. கல்வெட்டுகள் எல்லாம் கோயில் கல்வெட்டுகள் நம்ம பேசுகிறோமே, இன்னார் இன்னத்துக்காக கொடை கொடுத்தார்னு இருக்குதே தவிர பெருசாக ஒன்றும் இல்லை. ஈரோட்டில் ஒரு கல்வெட்டில் மட்டும்தான் எல்லா சமயத்தவர்களுக்கும் சமமாக இதை கொடுப்போமாக என்று சமயப்புரை காட்டப்பட்டிருக்கு. இப்போ இந்த சைவம் இப்படி இந்த சேவூரில் இந்த வெள்ளிங்கிரி இது தொண்டாமுத்தூர் தாண்டி போன முட்டம்னு ஒரு ஊர், முட்டத்து நாகேஸ்வரர், அந்த முத்துவாழி அம்மன் கன்னியாகுமரியினுடைய தாய் திருநெல்வேலி காந்திமதி, இது திருக்கடவுர் அபிராமி, இந்த அழகு அத்தனையும் சேர்ந்தது இங்கே நீங்கள் நம்ம நம்ம பார்க்குறது 1000 வருஷமும் அது இருக்குது. ஆனால் நம்முடைய பரம்பரைகள் சேர்ந்தவங்க அந்த கோயில் தூண்களை எடுத்துகிட்டு வந்து மண்டபத்திடுச்சு இங்கே சாக்கடை கட்டினாங்க. ராஜவீதியில் விஸ்வநாத ஐயர் மிட்டாய் கடைன்னு ஒன்று இருக்கும், அது அவருடைய மகன்தான் கிருஷ்ணா ஸ்வீட் முதலாளி. இன்றைக்கி எவ்வளவோ ஆகிட்டாங்க. இன்றைக்கி நாம் சாப்பிட்ற கிருஷ்ணா ஸ்வீட் எல்லாம் முத்துவாழி அம்மனுடைய கொடை. நான் சொல்கிறது மறந்துடாது, வேண்டாம் மன்னிச்சுக்கோங்க. அங்கே அவங்க அந்த கடைக்கு முன்னாலையும் பார்த்தீங்கன்னா இந்த சாக்கடை குறுக்கு போட்டிருப்பாங்க, அற்புதமான சிற்பங்களோடு அந்த கல் தூண்கள். காளீஸ்வரமில் பாலத்தில் அந்த தூண்கள், இவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறத பார்த்து அந்த மக்கள் எல்லாம் அந்த ரயிலில் எழுதி போட்டிருப்பானல், இங்கே இருக்கின்ற பொருள்களை உங்களுடையதாக பாவியுங்கள், அதனால இவங்க கழட்டிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்படி அவங்கவுங்க கொண்டு போனாங்க அந்த அற்புதம் காட்டுக்குள்ளே 1000 வருஷத்துக்கு மேலே. இன்று யானை தொந்தரவுகள் இருக்கிற அந்த காட்டுக்குள்ளே எப்படி ஒரு கோவில் அவங்க கட்டியிருக்க முடியும்? அதிலிருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா அந்த தொண்டாமுத்தூர் தாண்டி அங்கே ஒரு பெருமாள் கோயில், திருப்பதிக்கே நீங்கள் போக வேண்டாம், அவ்வளோ அழகு. அந்த தாயாரும் சரி பெருமாளும் சரி, அந்த கோயில் முழுவதுமே மண்ணுக்குள் மூடி கிடந்திருக்கு. கருவறையை மட்டும் தோண்டி வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ அதை எடுத்து பெரிய அளவில் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் காட்டுக்குள்ளதாக இருந்திருக்கு. இப்போ சமயம் கொங்கு நாட்டு சைவத்தில் இந்த செய்திகள் எல்லாம் நம்ம சிறுதெய்வ வழிபாடுகள் பற்றி நான் முதல்ல சொன்னேன், அது பற்றிய நடுக்கர்கள் நிறைய கிடைச்சிருக்கு. இந்த அம்மன் வழிபாடு தான் நம்ம கோயிலில் கொங்கு நாட்டில் முதல்ல இருந்திருக்கணும். எல்லா இடங்களையும் கொற்றவை காழி என்று நம்ம சொல்லுகிற இவை எல்லாமே நம்ம மாசாணியம் இது அந்த நன்னன் செய் நன்னன் உம்பர்காட்டில் வாழ்ந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த இதில் வருது. ஆனால் அதுக்கு ஆதாரம் இல்லை, ஆனால் அதுவும் அம்மனுடைய வழிபாடாகத்தான் அது போயிருக்கிறது என்ற ஒரு இது. இப்போ இந்த பேரூர் வெள்ளலூர் சூலூர் ஒன்று சொன்னோம், இந்த ஊர்கள் வழியாக போகும்போது இவற்றையெல்லாம் நம்ம கொங்கல் தலங்களில் ஏன் சேர்த்தா விட்டாங்கன்னு தெரியல. சைவத்தை பற்றி இப்போ வருவோம். இப்போ அண்மையில் அது பழைய கதைகள் பேசிட்டோம். இன்றைக்கி கொங்கு நாட்டில் பாசுபத சைவம் இல்லை, காளாமுகம் இல்லை, காபாலிய சைவம் இல்லை, சித்தாந்த சைவம் தான் இருக்குது. சைவ சமயம் வேறு, சைவ சித்தாந்தம் வேறு, ரெண்டையும் போட்டு நம்ம குழப்பக்கூடாது. சைவ சமயம் திருமுறைகளை சார்ந்திருக்கிறது, சைவ சித்தாந்தம் சிவஞான போதத்தை சார்ந்திருக்கு. சாத்திரங்களும் தோத்திரங்களும் என்றெல்லாம் அவங்க பேசுவார்களும். பல்கலைக்கழக பாடத்திட்டங்கள்லேயே பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தம் என்பது தத்துவத்துறையில் வரும்,
தமிழ் துறையில் வராது. ரெண்டுமே பிரிச்சிடுறோம். அப்போ இந்த பேரூரில் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஞான ஒளி விளக்காக சைவத்தினுடைய மேன்மையெல்லாம் புலப்படுத்துவது போல சிவஞான போதத்திற்கு மாபாடியம் எழுதிய அந்த பெரிய மகான் நினச்சா உண்மையிலேயே மனம் ததும்பு. திருவிக்கா எழுதுகிறார், இந்த நீலகண்டர் பாஷ்யம் எழுதிய நீலகண்டர் போல, சங்கரர் போல, ராமானுஜர் போல, மாத்துவர் போல, இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று திரண்டு ஒரு வடிவமாக வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி வந்தவர் சிவஞான முனிவர் அப்படின்னு எழுதுகிறார் அவர். அந்த சிவஞான முனிவர் எழுதிய அந்த மாபாடியும் அவர் தமிழ் என்று சொன்னால் இன்றைக்கி ஞாபகம் வர்றது தமிழ் தாத்தா விவே சாமிநாதையர். அவரை கேட்டால் எனக்கு தமிழ் பிச்சை போட்டதெல்லாம் மகா வித்வான் பிள்ளையவர்கள் தான் அவர் சொல்கிறார். பிள்ளையவர்களை கேட்டால் எனக்கு தமிழ் அறிவு வந்தது, ஆனால் மேலகரம் சுப்பிரமணிய தேசிகரோட திருவாவடுதுறை மடத்தில் இருந்ததுனால தான் எனக்கு அந்த உறவு ஏற்பட்டதுன்னு சொல்கிறார். மேலகரம் சுப்பிரமணிய தேசிகரை கேட்டால் எல்லாம் சிவஞான முனிவர் போட்ட பிச்சை. இப்போ சிவஞான முனிவர் எவ்வளோ பெரியவராக இருக்கணும். உபேசாவை நினச்சாலே நமக்கு மலைப்பாக இருக்குது. எழுதிக்குப்பா, 300 நூற்றில் 30வது பாட்டு 4வது வரியாக இருக்கும். 100வது நூற்றில் 30வது பாட்டு 4வது வரி மனப்பாடமாக சொல்லுவார். அவர் கும்பகோணம் கல்லூரிக்கு வேலைக்கு போகும்போது அன்னைக்கெல்லாம் பட்டங்கள் கிடையாது, சான்றிதழ்கள் கிடையாது, இன்னாருடைய மாணவர்ன்ட்டு போனாங்க. என்ன படிச்சிருக்காருன்னா இந்த புத்தகங்கள்லாம் கொண்டு வந்திருக்கார். ஒரு வண்டி நிறைய புத்தகங்கள் வெளியில் இருக்கு. இந்த கோபாலராவன் ஒரு முதல்வர், ஓரளவு தமிழ் தெரிஞ்சவர், அவரை சோதிக்கிறார். அந்த கும்பலில் புத்தக குவியலில் மேல் இருக்கிறதெல்லாம் விளக்கிட்டு என்ன தெரிஞ்ச புத்தகத்தை மேலே வச்சுட்டு வந்திருப்பான், நம்ம உள்ள தேடி பிடிச்சி எடுக்கலான்ட்டு உள்ள கலக்கிட்டு ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு கேள்வி கேட்டார், அவர் பதில் சொல்கிறார். இன்னொன்று கேட்டார், அதுக்கும் பதில் சொல்கிறார். இப்போ தியாகராஜ செட்டியார் சொல்கிறார், பிள்ளையாண்டான சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, மகா வித்வானுடைய மாணவன் ஏறக்குறைய 100,000 பாடல்கள் மனப்பாடம். நமக்கு நினைச்சல் நடுங்குது. சாமிநாதையருக்கு 100,000 பாடல்கள் மனப்பாடம். அப்போ அவருடைய குரு எப்படி இருப்பார், அவருடைய குரு எப்படி இருப்பார், அவங்களுக்கெல்லாம் மூத்தவர் சிவஞான முனிவர். என்ன வாக்கு, என்ன அவங்க தான் இங்கே பண்ண. அவரும் அவருடைய குருநாதராக இருந்த வேலப்பதேசிகரும் சிவஞான முனிவருடைய மாணவராக இருந்த கச்சியப்ப முனிவர் வெறூர் புராணம் பாடியவர். கோவையில் சைவத்து நிலைநாட்டிய மடம் அது, நம்ம மறந்துடக்கூடாது. இன்றைக்கி அது பொலி விழுந்து கிடக்கிறது என்னன்னு தெரியல, அதன் குறை. 3 பேர் அங்கே இருந்தாங்க, தமிழுக்கு ஒரு ஆதார சுருதியாக இருந்த 3 பேர் அங்கே இருந்தார்கள். பெரிய விஷயங்க அது உண்மையிலேயே. அவர் உரைக்காக எழுதும்போது திருவிக்காவை மறுபடி எழுதுகிறார், பரிமேலழகரும் சேனாவரையரும் நக்கீரரும் ஒன்று சேர்ந்து ஒரு உருவமாக வந்தால் எப்படி இருக்குமோ அது சிவஞான முனி வரும்பார். அவர் இப்படியெல்லாம் போல தமிழ்னா விளையாடுது. அந்த சைவத்தை அவர்கள் நிலைநிறுத்தினார்கள். அவர்கள் கச்சியப்ப முனிவரை பொறுத்தளவு பெரூர் புராணம் அற்புதமான ஒரு படைப்பு. நம்முடைய இந்த சாந்தலிங்கர் மடத்தை நம் குறை சொல்கிறதுக்கு இல்லை. அங்கிருந்த தாபகர் தோற்றுவித்தவர் சாந்தலிங்க சுவாமிகள் அவிரோத உந்தியார் கொலை மறுத்தல் இந்த ரெண்டையும் எழுதினார். இது ஒரு வியப்பு பாருங்க, சைவம் என்று சொல்கிறோம், புலால் உண்ணக்கூடாதுன்னு சைவத்தில் எங்காவது இருக்குதா? அரவிந்தண்ணை கோச்சுக்கூடாது. திருமுறைகளில் 12 திருமுறைகள் ஓரளவு நான் படித்ததான், நிறைய படிக்காட்டி கூட ஒரு இடத்துல கூட புலால் உண்ணாதேன்னு வரல. திருக்குறளில் வருது, திருமந்திரத்தில் வருது, அந்த ரெண்டை தவிர ஒரு குறிப்பு இல்லை. ஊனுடன் உண்ணல் நன்று, ஊனுடன் உண்ணல் தீது என 2 என்று சம்பந்தர் பாடுறார். ஊனுடன் உண்ணல் நன்று, புலாலோடு சாப்பிட்றது தப்பு இல்லை, புலாலோடு சாப்பிட்றது தப்பு தான் என்று சொல்லுகின்ற 2 அடியார்களும் சேர்ந்த வழிபட்ட கோயிலுங்கிறார் அவர். இப்போ நமக்கு கொங்கு நாட்டில் சைவம் என்று இப்போ சொல்கிறோமே, புலால உண்டுட்டு போய் தான் முருகனை கும்பிட்டோம். மச்சக்காவடி இருக்கு இல்லையா, மச்சக்காவடி இருக்கு இல்லை, மீனை வறுத்து கொண்டு போய் கோழி காவடி இருக்கு இல்லை, அந்த செய்திகளையும் நீங்கள் எண்ணி பாருங்கள். அதையும் மறுத்து தான் கொலை மறுத்தர் எழுதினார்
சாந்தலிங்க சுவாமிகள். அவிரோத உந்தியார் எழுதினார். அவிரோத உந்தியார் அற்புதமான ஒரு நூல். சைவத்தினுடைய முத்தாய்ப்பு அதுதான். வீர சைவத்தினுடைய கொடை கொங்கு நாட்டுக்கு. குப்புசாமி ஐயா இந்த சமயங்களினுடைய நல்லுறவு பற்றி ஒரு பிஹெச்டி ஆய்வு செய்தார். அவிரோத உந்தியாருடைய தலைப்பும் அதுதான். உங்களுடைய கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம், நான் மறுக்கலாம், அதற்காக பிணக்க வேண்டாம் என்று சொல்லுகிறது போல வர அந்த இவருடைய வழியை பின்பற்றி வண்ணச்சரவன் தண்டவாண சுவாமிகளால் தீக்கு செய்யப்பட்ட ராமானந்த சுவாமி கௌமாரம் மடத்தில் இந்த கொலை மறுத்தல் அடிப்படையாக கொண்டு சைவம் வளர்த்தார். ரெண்டாவது சன்னிதானமாக இருந்த கந்தசுவாமி சுவாமிகள் கொங்கு நாட்டு கச்சியப்பர் என்று புகழப்பட்டவர். வாக்குனா அவர் எழுதின அந்த பக்த மான்மியம் என்று ஒரு நூல், 7000 பாட்டு, அது வைணவ காப்பியம். அவரே பேரூர் புராணம் ஒன்றும் சிறிதாக பாடியிருக்கிறார். பேரூருக்கு ஒரு கலம்பகம் பாடியிருக்கிறார். பச்சைநாயகி அம்மை பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கிறார். இப்படி இந்த சுற்று வட்டார சிவன் கோயில்களுக்கெல்லாம் பாட்டுகளை பாடி சைவத்தை வளர்த்தார். அந்த பாடலை பிரித்து படிச்சுட்டா போதும், ஒரு எம்ஏ பட்டம் கொடுத்துடலாம். வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். பக்தமான்மியத்தினுடைய ஒரு பாட்டை பிரித்து படித்தால் போதும். அப்படி ஒரு கடுமையான நடை. ஆனால் அவர் எங்கும் போய் படிக்கலை. ஆச்சரியமாக இருக்கு. மலையாளம் தெரியும், சமஸ்கிருதம் படிச்சிருக்கார், தமிழ் படிச்சிருக்கார், சைவத்தில் வேரூன்றி நின்றவர். நிறைய எழுதினார் அவர். சுந்தர சுவாமிகளை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இப்படி இந்த மடங்கள், இந்த மடத்தினுடைய பங்கு கோவை கொங்கு நாட்டு சைவ சமயத்துக்கார். பிறகுதான் இந்த ஒரு 20-30 ஆண்டுகளாக சித்தாந்தம் பரவலாக இங்கே பொதிக்கப்பட்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள். இந்த சித்தாந்தம் திருமுறைக்கு மாறுபட்டது அல்ல, ஆனால் திருமுறை ஏற்றுக்கொள்ளாதது, மன்னிக்கணும். ஏன்னா சித்தாந்தத்தில் என்ன சொல்கிறோம், வினைகளை அனுபவித்துத்தான் தீர்க்கணும், வினை கழிவுன்னு சொல்கிறோம். அப்போ சாதாரண மானுடன் சாமி ஏன் கும்பிடணும்னு கேட்பான் இல்லை? இதுதான் கேள்வி. எல்லார்கிட்ட போய் இப்போ பேசுகிறோம், சமயத்தை நாம் சொல்லுவோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன்னு அவன் சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே போகிற கூட்டத்தை நாம் இழுக்க வேண்டும் என்றால் அவரே சொல்கிறார, தீவினை வந்து எம்மை தீண்ட பெறா திருநீலை கண்டும்னு அவர் பாடுறார. சம்பந்தன தமிழ் மாலைகள் படிப்போருக்கு வினைகளெல்லாம் நீங்கி போகும்னு சொல்கிறார. அப்போ அதை நாம் ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று இது இருக்குது. இது ஒரு அது தத்துவம், அது போகட்டும். ஆனால் இந்த கோவை மையத்தில் இந்த மன்றத்தில் சித்தாந்த வகுப்புகள் நடத்தியும் திருமுறைகளை நடத்தியும் நாம் கொங்கு நாட்டில் சைவத்தை பரப்பி வருவது தமிழகம் அறிந்த செய்தி. அது கற்பகத்துக்கு பெரிய பங்கு உண்டு. பன்னீர் திருமுறை ஆய்வு மையத்தை வைத்து கொண்டு அவர்கள் ஒரு ஒரு திங்கள் விட்டு ஒரு திங்களாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ 2000 ஆண்டு வரலாறை சொல்லும்போது இப்போ இங்கிருந்த மக்கள் இல்லை, அவருடைய பண்பாடுகள் இல்லை, மொழி கலப்புகள் வந்துவிட்டன, சமய கலப்புகளும் வந்துவிட்டன. இத்தனையும் மீறி சைவம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது ஒன்றாச்சும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு வருத்தம், எல்லாரும் 50-60 வயதுக்கு மேல் இருக்கிறவங்க தான் வருவாங்க. இளைஞர்கள் வெளுக்க முடியல. எல்லா கூட்டங்களுக்கும் அப்படித்தான் இருக்குது. இவங்களுக்கு சமய உணர்வை உண்டாக்குவது எப்படி என்று தெரியல. என்றால் விவேகானந்தர் சொன்னது நினைவு ஒன்றேன். அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்தபோது ராமநாதபுரம் மகாராஜா அவர் அமர வச்சு அந்த பல்லக்கல் எழுத்துட்டு போனதெல்லாம் அவர் சென்னையில் அவர் சந்தித்த போது சூளை சோமசுந்தர நாயகர் சண்டமாருதம், சண்டமாருதம்னா பெரிய இடி, அதுபோல் சைவத்தை பரப்பியவர்கள் அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் நிறைய போராடி இருக்காங்க. 18-19 நூற்றாண்டுகளெல்லாம் சைவத்தை நிலைநிறுத்துவதற்காக அவங்க போராடின போராட்டத்தில் 1000 லட்சத்தில் ஒரு பகுதி கூட நாம் செய்யலை. மறைமலையடிகளும் சூளை சோமசுந்தர நாயகரும் பின்னால் தெரிவிக்காமல் அவர் சந்திச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்கள் சித்தாந்தத்தில் இருக்குதுன்னு சொல்கிறார். அவர் சிவஞான போதத்தை பற்றி சொல்லி ஒன்லி 12 ஸ்டென்ஸா ஸ்மால் ஷார்ட் ப்ரீஃப் அப்படின்னு இது சொல்லியிருக்கார் அவர். இது எனக்கு தெரியாமல் போச்சேன். அப்படியே வருத்தப்பட்டார் விவேகானந்தர். தமிழனுடைய அறிவு பகம் புறம் உலகம் முழுவதும் அதுதான்.
எந்த இலக்கியத்தை எடுத்துட்டாலும் அகப்பாட்டு புறப்பாட்டு என்று பிரிச்சிடலாம். புறநிலை அந்த காலத்தை பற்றிய வீரநிலை கால பண்பாடுகள் பற்றி ஆராய்ச்சி நடந்திருக்கு, எல்லாமே செய்கிறோம். ஆனால் தமிழனுக்கு தத்துவ பார்வை உண்டா என்ற ஒரு கேள்வி பதில் சொல்ல முடியாமலே இருந்தோம். தமிழனுக்கு தத்துவ பார்வை இல்லை. பெங்களூர் குணாங்கள்னா தமிழன் மெய்யியல்னு ஒரு புத்தகம் இருக்கார், அருமையான புத்தகம். வள்ளுவத்தனுடைய வீழ்ச்சின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், அல்ல தமிழனுடைய தத்துவ நோக்க பற்றி குறிப்புகள் சொல்கிறார். ஆனால் அதை ஒரு பாடமாகவோ ஒரு திட்டமாகவோ நம்மால் உறுதியை சொல்ல முடியல. இவங்களுக்கெல்லாம் விடை சொல்கிற மாதிரி தான் 18ஆம் நூற்றாண்டில் சிவஞான முனிவர் பேரூரை எழுதினார். மகாபாஷ்யம் மகாபாஷ்யம் என்று சொல்லுகிற பேரூரை மகாபாடியம், அந்த மாபாடியம் இன்று துறை வந்திருக்கிறார் பேராசிரியர். ஆய்வு செய்கின்றவர்களெல்லாம் அந்த ஆய்வு அணுகுமுறைகளை பற்றி பேசும்போது ஆய்வு நெறிமுறைகள் என்று ஒரு பாடமே இருக்குது. நீங்கள் ஒன்றுமே பெற வேண்டாம். ரிச்சர்ட்ஸையும் ஆபர்கிரம்பியெல்லாம் நம்ம மேற்கோள் காட்டுறது அபத்தம், மன்னிக்கணும் அந்த வார்த்தை. மேலநாட்டு திறனாய்வாளர்கள் தான் என்னமோ கொம்பு பிடிச்சி இங்கே வந்தாங்கிறதெல்லாம் அவர் மடத்தனமான போக்கு. சென்னிப்பையாவையும் வையாபுரியாவையும் இந்த அரங்கிலேயே பல முறை கேட்டிருக்கு. இவ்வளவு ஆழமான செய்திகளை வச்சுக்கிட்டு தொல்காப்பியத்திலும் தொல்காப்பியத்தில் செய்யுள்ள கடைசியில் ஒரு நூற்பா எப்படி ஆராய்ச்சி பண்ணணும்னு இருக்கு. அன்று தொடங்கி தமிழனுடைய இலக்கிய ஆராய்ச்சி பற்றி ஒரு புத்தகம் எழுத கொண்டாதானுங்கள். சிவஞான முனிவர் அப்படி செய்திருக்கிறார். தன் கருத்து அதுக்கு ஆதாரம், அதை மறுக்கின்றவர் அவருடைய தாரம் தான் பரம்பக்கம் சுபக்கமெல்லாம் வருது. அந்த அணுகுமுறைகளே தூய தமிழ்ல வர என்ன 32 வயசு தான் வாழ்ந்தார். இத்தனை செய்தவர் வாழ்ந்தது 32 வயசு. இது சைவத்துக்கு அவருக்கும் கொங்கு நாட்டுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கக்கூடாது. இங்கே தான் இருந்தார், பேரூரில் தான் இருந்தார், உங்கள் கோயிலுக்கு வடபுறத்தில் தான் இருந்தார். மாதம் மாதம் நாங்கள் போய் உட்கார்ந்துருக்க இடத்துல தான் அவருடைய திருவடிகள் பட்டிருக்கு. பெரிய விஷயம் இது. அங்கிருந்தார்கள் அவர். இங்கே நம்முடைய கௌமாரம் இடம், சாந்தலிங்கம் இடம், இவங்கெல்லாம் வாழ்ந்த இடம். அதுக்கு பின்னால் வர்ற அந்த பதில் சிஎம்ஆர் ஐயா கோவைக்கிழார் வர்றார். அப்புறம் பரிபுராணத்துக்கு உலகம் வியக்கும் உரை எழுதிய சிகேஎஸ் ஐயா வர்றார். உலகம் வியக்கும் உரைன்னு சொன்னேன், 7 தொகுதிகள். 7 தொகுதிகளில் என்ன ஆழமான சிந்தனைகள்னு அது பார்த்தா தான், படித்தாதான் தெரியும். அற்புதமான உரை, யாராலும் சாதாரண செய்ய முடியாது. கொள்ளிடம் என்ற ஒரு ஊர், எல்லாத்துக்கும் கேள்விப்பட்ட ஊர். இப்போ கொள்ளிடத்திலிருந்து சில பேர் வந்திருக்கலாம் சோழ பகுதியிலிருந்து. அந்த ஊருக்கு ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னு அதில் ஒரு உரை ஒன்று குறிப்பிடுத்திருக்கார். கலம் கொள்ளிடம்னு அதுக்கு பேரா, அதை பேக்வாட்டர்னு என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா. அந்த கொள்ளிடம் நல்லா ததும்பி போகும்போது நல்ல பெரிய வெள்ளமாக போகும். காவிரி சிரித்து போய் கொள்ளிடம் பெருத்து போகிற அந்த பகுதி, அப்போ கடலிலிருந்து கப்பல் உள்ளே வருமா. கலம் அதை கொள்ளுகின்ற இடம் இன்னைக்கு கலத்தையும் காணா அவர் எழுதுவார் ரொம்ப அழகாக. கப்பலையும் காணா அந்த அகன்றமான இதையும் காணான்னு எழுதுவார். அவர் இருந்த இடம் அவருடைய அந்த உரைக்கு தான் தங்க உரை போட்டு பெரிய கௌரவம் பண்ணார்கள் என்று. அப்போது யாருன்னு நினைவில் எனக்கு, சிதம்பரத்து வீதியில் அந்த பரிபுராண உரையை வச்சுக்கிட்டு ஊர்வலமாக வந்தபோது ஓர் அடியார் அதுக்கு பின்னால் உருண்டே போனார். உடம்பு முழுது அப்படியே சுற்றி உருண்டு வந்திருக்கார். இது ஒரு செய்திக்காக சொன்னேன். சிகேஎஸ் ஐயா அவர்கள் அந்த சைவத்துக்கு செய்த உரை. இப்படி செட்டிப்பாளையத்தில் கல்யாண சுந்தர கவுண்டர் அதிகம் தெரியாத பேர், பல பேருங்க கொங்கு நாட்டு பகுதியில் சைவத்துக்கு நிறைய செய்திருக்கிறார்கள். அருமையான மருதமலைக்கு ஒரு திரு பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கார், ஒரு வடவழிக்கார். இப்போ தான் அது அச்சாயிருக்கு. அருமையான நூல்கள் எல்லாம் நிறைய பேர். நம்ம தெய்வசிகாமணி கவுண்டர் ஈரோடு பக்கம் இருந்தவர், நீதியரசர் செங்கோட்டு வேலனுடைய ஆசிரியர். உபய சாமிநாதையருக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் இவர்கிட்ட கேட்பாரா அப்படின்னா, இவர் எவ்வளோ பெரிய ஆழமாக இருந்திருக்கணும். அவர் சொல்லித்தான் அடியாருக்கு நல்லார் மேற்கோள் காட்டுகின்ற இசை நூல் ஒன்று என்னிடம் இருக்கிறதுன்னு கொடுத்து அனுப்பிச்சார் அந்த ஏட்டை, அது பதிவு செய்திருக்கிறார். இப்படியெல்லாம் இருந்த பேரறிஞர்கள் வாழ்ந்த அந்த பகுதி அது. இவ்வாறு கொங்கு நாடு ஒரு வகையாக
எப்படி எப்படியோ குழப்பமாக ஆகி கடைசியில் இப்போ ஒரு தெளிவு பெற்று என்று அது போன வகுப்பில் அரவிந்த் ஐயா சொன்னார் ஒரு நல்ல கருத்து. திருமால் உலகம் முழுவதும் சுற்றி வந்து செல்வத்தால் இந்த உலகத்தையே வளைத்து விடுவேன் என்று அந்த போனார். அவரையே ஏறாக கொண்டு சிவபெருமானும் அவற்றை அடக்கினான் என்றெல்லாம் ஒரு முத்துமாரசாமி உழைத்தவங்க ஒரு பாட்டு வருது. இந்த பாட்டு வேண்டாம். இன்றைக்கி உலகமயமாக்கல் என்பதில் ஒரு போலியான ஆடம்பரத்துக்கும் செல்வத்துக்கும் ஆசைப்பட்டு கவர்ச்சியாகி இளைய தலைமுறை அழிந்து கொண்டிருப்பதை பார்த்தால் இந்த செய்திகளை நம்ம அவர்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம். விரும்புகிறதோ விரும்புகிறாங்களோ நல்ல ஒரு சமூக விஞ்ஞானி, ஏ சோசியல் சயின்டிஸ்ட் அவர் சொல்கிற வார்த்தை என்ன செய்யணும்னா, மக்களுக்கு விருப்பம் இருக்கிறத சொல்கிறவன் அல்ல அவன், மக்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் பயன்படுவதை சொல்ல வேண்டும். அது துணிஞ்சு சொல்லணும். சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. காலையில் கடவுள் இருக்குதுன்னு பேசி 5000 ரூபா வாங்குறாங்க. மாலையில் பட்டிமன்றத்தில் கடவுள் இல்லைன்னு சொல்லி 10000 ரூபா வாங்குறாங்க. தமிழை விற்று உண்ணும் பாவிகள் என்று திருமந்திரத்திலே பாடுறார். திருமந்திரத்திலே அப்படி இருந்திருக்கு. அந்த காலத்துலேயே இருந்திருக்குதுன்னா இன்னைக்கு எப்படி இருக்கும் பாருங்க. இந்த சைவ நெறிகளையெல்லாம் நம்ம பாருங்க. இந்த கோவையை கொங்கு நகரம் பொறுத்தளவு வைணவ கோயில்கள் குறைவு தான். அது ஒரு வியப்பாக இருக்குது. அதில் ஒரு செய்தியை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். பேரூர் கோயிலில் இருக்கிற அந்த கனக சபை சிற்பங்கள் உலக புகழ் பெற்றவை. அது பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதற்கு ஈடானவை என்று பார்த்தா திருப்பெருந்துறையில் ஆவுடையார் கோயில் இருக்கிற சிற்பங்கள் தான். என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவில் ஆவுடையார் கோயில் சிற்பங்கள் இடம்பெற்றிருக்கு. அருமையான சிற்பங்கள். அதுக்கு ஈடானவை இவை. அப்புறம் இங்கே தாடி கும்பில் பெருமாள் கோயில் இருக்குது. சேலம் தாரமங்கலத்தில் அருமையான தாரமங்கல சிற்பங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த மேலே அவ்வளோ பெரிய கல் சுற்றி வர்ற மாதிரி செதுக்கியிருக்கான். இப்படி வச்சு அடிக்கலை, பாறையிலேயே வெட்டி எடுத்ததெல்லாம். இதையெல்லாம் நம்ம பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் பெருமாள் கோயில்கள் ஏன் இல்லை? விஜயநகர ஆட்சி காலத்தில் விஜயநகர ஆட்சி மன்னர்கள் தெலுங்கை தாய்மொழியாக உடையவர்கள். தெலுங்கு கீர்த்தனைகள் எல்லாம் அப்போ தான் வளர்ந்தன. ஆனால் அவங்க அந்த சிவன் கோயில்களுக்கு தான் நிறைய செஞ்சுருக்காங்க. ஒரு காலத்தில் கோயம்புத்தூர் நாயக்குமார்கள் எல்லாம் மாதந்தோறும் பழனிக்கு தான் போயிட்டு வருவாங்க. இன்று நிலைமை மாறி போச்சு, கொஞ்சம் மாறிட்டு வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு இடையில படித்தவங்க பண்ண வேலை, படித்தவங்க தான் சமய போரை உண்டாக்குவாங்க சார், மன்னிக்கணும். படித்தவங்க பாவம் பண்ணால் ஐயோன்னு போவான் பாரதி பாடுறது நமக்காகத்தான் பாடுறான். ஆனால் நாம் ஒரு வகையாக இருக்குமா நிற்கிறோம், அவங்களுக்கு அது இல்லை, எல்லாம் ஒன்று தான் என்று சொல்கிறாரு. அது சில கோயில்களையெல்லாம் நம்ம தனியாக தான் பேசணும். இப்போ இந்த வகையில் சைவம் கொங்கு நாட்டில் இப்பொழுது வேரூன்றி இருக்கிறது என்பதில் ஐயமில்லை. ஆனால் சடங்குகள் மறைந்து விட்டன என்பது தான் கொடுமை. இருந்தாலும் அந்த போக்கு இதை நம்ம மாணவர்கள்கிட்ட இளைஞர்களிடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதாக சொல்லி என்னுடைய பேச்சின் நிறைவுக்கு வருகிறேன். இது தொடர்பாக ஐயங்கள் இருந்தால் எனக்கு தெரிந்திருந்தால் சொல்லுவேன். தற்பொழுது சிறப்பு சிற்பியாற்றிய ஐயாவாரர்களுக்கு சிறப்பு செய்தது. சிறப்பு செய்ததற்கு மூத்த வழக்கறிஞர் முனைவர் விசாமி ஐயா அவர்களை அன்புடன் நினைக்கிறோம். கொடுங்க சொல்லுங்க கேட்கட்டும். தற்பொழுது கேள்வி கேள்வி கேட்பவர்கள் எழுதியிருக்காங்க, நான் மைக்கோடு கேட்கிறோம். கோயில் பண்ணாலே சடங்குகள் தான் மிக பிரதானமாக இருக்கும். அப்போ இந்த சடங்குகள் நீக்கிய சமயம்
முடியாமல்ல இல்லை சட அதுக்கு தான் தத்துவம் பயப்படும் அதுதான் சித்தாந்தம் படிக்கணும்னு சொல்றது அது அதான் தெரியலன்னு நானும் சொன்னேன் ஏன்னா எப்படி காளாமுக சைவம் என்று பேசணுமே காபால சைவம் அவங்க புலால் உண்பார்கள் சுடுகாட்டிலேயே பிணந்து நின்பவர்கள் அதற்கு கொடுமையான சில செய்திகள் உண்டு இப்போ இந்த சுண்டக்காமத்தூரில் ஆண்டுதோறும் ஜெயராம் இருக்கார் சுடுகாட்டில் பணத்தை தோண்டி எடுத்து இது பண்ணுவாங்க ஆண்டுதோறும் இப்போ தடை பண்ணியிருக்காங்க அரசு 2 ஆண்டுகளை தடை பண்ணியிருக்காங்க இன்று செய்தித்தாள் பார்த்தீர்களானால் ஒரு இடத்துல பன்றிகளை பலியிடுறது வந்திருக்கு பலியிடுவதை உண்பது என்பது ஒரு மரபா சுடுகாட்டில் இருந்த தெய்வம் தானே அதனால் அவருக்கு அந்த படைச்சு சாப்பிட்ருப்போனா இருக்கும் அது இல்லை ஆனால் எப்போ அது மாறுச்சுன்னு தெரியல மாறியது நான் சொல்கிறது 17-18 ஆம் நூற்றாண்டாக இருக்கணும் வண்ணச்சரவன் தண்டபாணி சுவாமிகள் அவிரோத முந்தியார்வாடிய சாந்தலிங்க சுவாமிகள் அவங்க வழியில் இது சமணருடைய செல்வாக்கால் நமக்கு வந்தது அதை நம்ம மறுப்பதற்கு இல்லை புலால் உண்ணாதவர்கள் சமணர்கள் பௌத்தர்கள் சாப்பிடுவாங்க பௌத்தத்தில் இறந்து போன விலங்குகளை உண்பார்கள் கொன்று தின்ன மாட்டார்கள் இறந்து போன விலங்கினுடைய இறைச்சியை தின்றதால தான் புத்தர் நோயுற்று காலமானார்ங்கிறது வரலாற்று குறிப்பு சமணர்கள் உண்ண மாட்டார்கள் அந்த அகிம்சை தத்துவம் என்று சொல்கிற இது அவர்களிடமிருந்து நமக்கு வந்த குடையாக இருக்கும் மயில சீனி வெங்கடசாமி கொங்கு நாட்டில் சமணர் வரலாறுனு ஒரு புத்தகத்தில் இதெல்லாம் நிறைய எழுதியிருக்கார் அதில் தான் நம்ம இந்த மொட்டையடிக்கிறதுலேருந்து காது குத்துறது வரையிலும் சமணர்கள் நமக்கு தந்த உடை என்று தான் வருது சொல்லுங்க வெள்ளியங்கிரி கேட்டுட்டீங்க ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னையாவது இருக்கணும் ஏன்னா அந்த வெள்ளியங்கிரி சுற்றி நம்ம சொன்ன அந்த 2 கோயில் வெள்ளருக்கம்பாளையம்னு ஒரு ஊர் அந்த முட்டத்து நாகேஸ்வரர் சொன்னமே அந்த கோயில் பக்கத்துலேயே ஒரு மலைப்பகுதி அந்த மலைப்பகுதியில் ஓவியங்கள் கிடைச்சிருக்கு இவங்க தொல்லியலாளர்கள் மேலே நடந்து போய் அதையே பதிச்சிருக்கு அவங்க ஒரு 7000-8000 ஆண்டுகளாவது அதுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க கொற்றவியனுடைய வடிவம் எழுதி 100 கணக்கான மான்கள் நிற்கிற மாதிரி அந்த ஒரு இது எழுதியிருக்காங்க இன்றைக்கி அந்த ஓவியங்கள் இருக்குது இதில் அப்போ வெள்ளியங்கிரி மலை அதுக்கு தொடர்பு உள்ளது ஆகிறதுனால ஒரு 1000 ஆண்டுகள் வரலாறாவது அதற்கு தென்கையிலாயம் என்றதுக்கு பேர் அது இல்லை நாங்கள் மேலே போயிருக்க கோயிலெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது ஒரு குகை குகைக்குள்ளே ஒரு சின்ன முக்கோண வடிவத்தில் ஒரு லிங்கம் இருந்தது இப்போல்லாம் அதை பெருசு பண்ணிட்டாங்க ஈஷா யோக மையத்திலிருந்து நேரடியாக மேலே போகிறது கூட பாதை போட்டிருக்கிறதாக கேள்விப்பட்டேன் 100,000 மரத்தை எங்கேயோ வளர்த்துறாரு இங்கே 100,000 மரத்தை இங்கேயோ அழிக்கிறார் அதை எவ்வளோ நேர்மன் அது 1000 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும் ஐயா மருது நிலம் சொல்ல முடியாது குறிஞ்சியும் முல்லையும் கொற்றவைக்காளி சைவத்தோடு பின்னால் தொடர்புடையவளாக ஆக்கப்பட்டாங்க முன்னாள் அவங்க தனி தெய்வம் பாலை நிலத்து தெய்வமா இருந்தாங்க அவங்க சம்பந்தம் இல்லை கொற்றவி பின்னால எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அது இல்லை இந்த முல்லை நிலத்தை பற்றி கேட்டதுனால சொல்றேன் காராமுடை பக்கத்தில் அந்த கால்நடைகளை மேட்டு வாழ்கிற அந்த இனங்களில் மேய்ச்சல் நில தெய்வமாக கண்ணபெருமான வழிபடுற மரபு இன்னைக்கு இருக்கு ஒரு ஊருக்கு பேர் ஆய்குடி ஆயர்குடி ஆயர்புரம் ஆயர்பாடின்னு பேர் இருக்கு இருக்கு ஆயர்பாடிகளில் இருக்கு ஆனால் அது வலுப்பெறல காரமுடைய அரங்கநாதர் அவங்களுடைய சின்னங்கள் தான் அந்த இதில் இந்த தாய் தெய்வ வழிபாட்டில் கொற்றவை காளியெல்லாம் நம்ம இப்போ கொண்டு போடுறோம் முருகனையே இப்போ சைவத்தில் சேர்த்துறதா வேண்டாமான்னு ஒரு பெரிய இது நடந்துட்டுருக்கு அது ஆனால் சம்பந்தரே வேலன் தாதின்னு பாடுறார் மயிலோன் தாதின்னு பாடுறாரு அப்படி இருக்கும்போது நாம் அது சண்டைப்பட வேண்டியது இல்லை ஆனால் கௌமார சமயத்தில் சேர்ந்த சில தீவிரவாதிகள் சமயத்தில் தான் தீவிரவாதிகள் அதிகம்
எங்க அது அவர் செல்வ கடுங்கோ வாழியாது. அடுத்தபடியாக திருமாலுக்காகவே தமிழகத்தில் திருமாலுக்காகவே குலதெய்வ கோவிலில் நாமக்கல் கோயில் தாழ்ந்தோர் அதுக்கு கிபி ஏழாம் நூற்றாண்டு திருமால் வழிபாடு முன்னாடி இருந்தது. திருமால் வழிபாடு இருந்தது. சம்பந்தர் அதுக்கு முன்னாடி சிவன் பத்தியும் அந்த பேரு வரல அப்படிங்கிறதுல காரைக்களம் ஆறு சம்பந்தருக்கு ஆறு ஆறு கிபி இரண்டாம் நூற்றாண்டுன்னா சங்ககாலம் ஆயிடுது. சங்ககாலத்தில் காரைக்காலம் ஐயர் பேரே இல்லையே. காரைக்காலே இல்லை. காரைக்கால் அம்மையார் பாட்டில் சிவம் அதான் மணிமேகலையிலேயே வந்துடுது. இரண்டாம் நூற்றாண்டுல சைவன்கிற பேர்ல வந்துடுது வந்துடுது. சிறு சிலப்பதிகாரத்தில் வந்துடுது. அது சிலப்பதிகாரத்தில் வருது. அருக கடவுளை பற்றி சொல்கிற அத்தனையும் சிவபெருமானுடைய பண்புகளைத்தான் அங்கே ஏற்றி சொல்கிறாருன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் அருக சங்கரன் ஸ்வயம்பு சம்பு என்றெல்லாம் அந்த வரிசையாக வருது. ஒரு ஏழு பத்து பன்னெண்டு வரிகள் வருது. அத்தனையும் சிவபெருமானுக்குரியவை. அவங்க என்ன சொல்கிறாங்க மகாவீரருக்குரியவை அவை. சிலப்பதிகாரத்தில் வர்றது மகாவீரருக்கு பற்றி தான் வருது. கவுந்தடிகளுக்கு சரணர்கள் சொல்லும்போது சாரணர்கள் மகாவீரரை பற்றி சொல்லும்போது அதை பாடுறாங்க. அதைய சிவபெருமானுக்குரியதாகத்தான் அது சொல்லுறேன். நம்ம மறந்துட்டேன் குறிச்சு வந்திருக்கேன். தொண்ட மண்டல ஆதீனம் அவங்க அதுக்கு முன்னாலேயே ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னால் டிடிவி என்று சொல்லுகிற ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் தொண்டை மண்டல துளுவ வெள்ளாளா. அவங்க ஒரு ஆளுமை மிக்க ஒரு இனம் தொண்டை மண்டலத்தில். இன்னும் சரியாக சொன்னால் சேக்கிழார் பரம்பரையில் வந்தவர்கள் என்று அவங்களுக்கு பேர். அதில் ஒருவர் தான் ஏஎல் முதலியார். ஒரு காலத்தில் கல்வியை கையில் வச்சுட்டு இருந்தார் இல்லையா சென்னை பல்கலைக்கழகம். அதில் வேலூர் பக்கத்திலிருந்து அங்கே சில குடும்பங்கள் குடிபெயர்ந்து வாணிகத்திற்காக மேற்கு நோக்கி வந்து கோவையிலையும் பொள்ளாச்சி சித்தூர்லேயும் இப்படியே கேரளா வரையிலும் தங்கியிருந்திருக்காங்க. அங்கே கொண்டு வந்தது தூய தமிழ் சைவம். அதில் தான் ரத்ன சபாபதி முதலியார் அவங்க ஐயா அரவிந்தனுடைய தாத்தாலாம் வர்றாங்க. அவங்க டிடிவி அந்த தொண்டை மண்டல ஆதீனத்தை கூப்பிட்டு வந்து இங்கே வகுப்படுத்த இடத்துல இப்போ ரத்ன விநாயகர் கோயிலையும் எங்கே சரியில்லை. ஒரு ரெண்டாண்டுகள் இருக்குமா மேலே சைவ வகுப்புகள் இங்கே நடந்தன. இன்னும் சரியாக சொன்னால் கயப்பாக்கம் சதாசிவ செட்டியாரை கூப்பிட்டு வந்து பேரூரில் பெரிய புராண வகுப்பெடுக்க வச்சாங்க. அவர் பெரிய அறிவாளி. அப்போ சீக்கையை செய்ய அவர் சொல்கிறதுக்கு குறிப்பெடுத்துட்டு உட்காண்டிருப்பார். அந்த குறிப்புகளை வச்சுக்கிட்டு தான் நான் உரை எழுதுனேன்னு அவரே முன்னுரையில் சொல்லியிருக்கிறார். அப்போ பெரிய புராணத்துக்கு உரை எழுத காரணமாக இருந்த கயப்பாக்கம் செட்டியாரும் கோவைக்கு வந்திருக்கிறார். இதெல்லாம் 18-19 நூற்றாண்டு நடந்தது. 300-400 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த தொண்டை மண்டலம் அங்கிருந்து வந்து சைவத்தை பரப்பியதில் தொண்டை மண்டலம் முதல்ல யார்களுக்கு ஒரு தனி இடம் உண்டு. அதை குறிச்சிட்டு வந்து சொல்ல மறந்துட்டு நன்றி. தத்துவ கருத்துக்களை உள்ளடக்கியதாக சிவஞான போதத்தில் இந்த கடைசி சூத்திரம் செம்மலர் நோந்தாள் சேரலொட்டா அம்மலம் கழி அன்பரோடு மருவி
அந்த வர்ற அந்த 12வது சூத்திரத்தில் என்னமோ ஒன்று இருக்குது, கடவுளோ சிவபெருமானோ திருமாலோ என்னமோ வச்சுக்கிட்டு போங்க, அதை யாரும் மறுக்க முடியாது. பகுத்தறிவுவாதி நான் கடவுள் மறுப்பாளன் என்று சொல்கிறேன். ஞானி ஐயா கூட நானும் கடவுளும் 40 ஆண்டுகள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். நானும் கடவுளும் 40 ஆண்டுகள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதில் ஒரு செய்தி சொல்கிறாரு, சென்னையில் இவருடைய நண்பர் ஒருத்தர் இன்னொரு இந்த ஜோதிடம் போல தெரிஞ்ச ஒரு அன்பர்கிட்ட கேட்டிருக்கார், அந்த ஆள் கண்ணு தெரியாதப்பா அப்படின்னாரா. அவர் 300 மைலுக்கு அப்பால் இருக்கிற முன்பின் தெரியாத ஒருத்தர் ஞானிக்கு கண் தெரியாதுங்கிறத எப்படி கண்டுபிடிச்சார்? வியந்து போகிறார். அவரும் வியந்து போகிறார், ஞானியும் வியந்து போகிறார். இப்போ என்னமோ ஒன்று இருக்குது, அதில் ஒன்று நம்ம மறுப்பதற்கு இல்லை. இல்லைனா காட் பார்ட்டிக்கிள் கண்டுபிடிச்ச அந்த மேசா இதில் டான்ஸ் ஆஃப் சிவா வைப்பானா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த பெரிய ஆய்வகத்தில் அந்த கடவுள் துகளை நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிற விஞ்ஞானிகள் கூடியிருக்கின்ற அரங்கின் மேலே சிவபெருமான் ஆடுகின்ற நடனம் சிலைதான் இருந்தது. அவங்க சொல்கிறாங்க, அது நான் இன்னொரு நாள் தனியாக கூட பேசலாம். இந்த டான்ஸ் ஆஃப் சிவா அவ்வளோ ஆழமான செய்திகளை உள்ளடக்கியது. எதுக்கு சொல்ல வரேன்? அப்போ அந்த இந்த இப்போ ஐயா கேட்டதுக்கு, அந்த செம்மலர் நோந்தால் சேரலொட்ட அம்மலம் களி ஒன்றை நம்பு, அவனுடைய திருவடியை அடையிறதுக்கு முயற்சி பண்ணு, அதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு இந்த உலக வாழ்க்கை ஈடு கொடுக்காது, அதுக்காக நல்ல அன்பர்களோடு சேரு, மக்களுக்கு சேவை செய், அதன் மூலம் கோபுரங்களை கண்டா சர்ச்சைகளை கண்டா நீ கும்பிட்டு போ என்பது போல வர்ற செய்தி தான். மக்களுக்கு சேவை செய், அன்பரோடு மறி, அந்த ஒரு வார்த்தை தான் விவேகானந்தரை இழுத்தது. அவர் சொன்னார் இல்லையா, எங்கள் நாட்டில் சமயங்கள் நிறைய இருக்கின்றன, சோறு தான் வேணும் என்று சொன்னார். அது ஒரு கதை. சொல்லுங்க. நல்ல கேள்வி இது. அந்த சைவ தத்துவத்துக்குரிய சொற்கள் எல்லாம் வடமொழியில் இருக்கின்றன. அப்போ சிவபெருமான் அளப்பு தமிழனும் அளப்பரும் சலதி தந்தவன், கம்பனுடைய வார்த்தை. தமிழனும் அளப்பரும் சலதி தந்தவன் அகத்தியனை சொல்கிறார். அப்படி கம்பன் பாடிய அந்த தமிழ், சிவபெருமான் வளர்த்த தமிழில் வடமொழி எப்படி வந்ததுங்கிறது உங்கள் கேள்வி. வடமொழியாளர்கள் அதை எழுதலை, தமிழன் தான் எழுதுனா. இன்னைக்கு ஆங்கிலத்தை பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு தமிழ் இல்லை வீட்டில், அதனாலேயே அது ஆங்கிலத்திலிருந்து நாம் சொல்ல முடியாது. நம்ம மணவாளன் ஐயா சொல்லுவார் அடிக்கடி, பகவத்துக்கு எதையே மகாபாரதத்தில் கிடையாது, கிடையாது. ஆதி வியாசருடைய பகவத் பாரதத்தில் பகவத்துக்கு எது கிடையாது. கும்பகோணத்து பிராமணன் எழுதி சேர்த்து விட்டாங்குவார், அந்த வார்த்தையே சொல்லுவார் அவர். அதை விட இன்னொரு கொடுமை என்னன்னா, ஆண்டுதோறும் அந்த ஸ்லோகங்கள் சேர்ந்துட்டே இருக்குதுபார், அது இடைச்சிறுகள் வந்துட்டே இருக்கு. நான் வடமொழியில் வல்லவன் என்று காட்ட வேண்டும் என்று மணிப்பிரவாள நடைகளை பேசுவதும் எழுதுவதும் ஒரு சம்பிரதாயமாக கௌரவத்துக்குரிய காலம் ஒன்று இருந்தது. அதான் அந்த ஈடுஉரைகளெல்லாம் வந்த காலம், வைணவ ஈடுஉரை. அற்புதமான உரை, ஆனால் பாதி சமஸ்கிருதம். 17-16 அது சுவாமிநாத தேசிகர் தான் அதை ஆரம்பித்து வச்சார், உங்களுக்கு தெரியாது இல்லை. தவிர சுவாமிநாத தேசிகர் ஒரு தமிழன், தமிழை கேவலமாக பேசியவர்களில் முதல் நிற்கிறவர் அவர் தான். இந்த ஏ ஓ என்ற இந்த இரண்டு எழுத்துக்களை வச்சுட்டு ஒரு பாடையா பாசின்னு சொல்லல, அவர் பாடையா
என்று கேட்டார் அவர். இப்போ இந்த நீங்கள் சொல்கிறது காரணம், அன்னைக்கு அது வழக்கில் பெருவழக்கம் இருந்தது, அதுக்காக அந்த சொற்களை தமிழன் எழுதுன்னா அதையே தமிழ் படுத்த வேண்டும் என்று நாங்களும் கேட்டுட்டு இருக்கோம் உங்கள் சார்பாக. மூணு பாஷைக்காரர்கள், ஆமாம்மா, அதில் ஒன்றும் ஐயம் இல்லை, அது ஒரு பெரிய வருத்தமே உண்டு. சங்கர தமிழர்கள், தமிழர்கள் இல்லை தென்னிந்தியர்கள். இதில் ராமானுஜர் வைணவத்தை தூக்கி பிடிச்சவர். அதில் இன்னும் சொல்ல போனால் தமிழ் அடிப்படையாக கொண்ட தென்கலையை அவர் தான் நிலைநிறுத்தியவர் திருப்பதில்லை. ஆனால் அவரே தமிழுக்கு எதுவும் எழுதலை, சமஸ்கிருதத்தில் தான் உரை எழுதினார். அப்படி ஒரு ஆங்கிலத்தில் எழுதுறது இன்னைக்கு ஒரு மோகம் போல் அன்னைக்கு இருந்திருக்கு, அவ்வளோதான். அதனாலேயே அது அங்கிருந்து வந்துன்னு சொல்கிறதுக்கு இல்லை. சிவஞான முனிவருக்கும் அந்த கருத்து உடன்பாடு, வடம்பொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட நண்பர், அதை நாங்கள் ஏற்றுக்கிறது இல்லை. சொற்கள் அப்படி இருக்குது. இன்னும் சில இப்போ ஆங்கில சொற்களுக்கு ஈடான தமிழ் சொற்கள் இல்லைன்னு பயன்படுத்துகிறோம் இல்லை. அதுபோல் இறைவன் தந்தான், சிவபெருமான் தந்தான் அல்ல, அவர் மொழி தானாக தான் வளரும். அதனோட தெய்வத்தன்மை சொல்றதுக்காக அப்படி சொல்றதுதான் அவ்வளோ. அவர் இருந்தா தானே வருவார். அவரே நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்தால் நம்ப மாட்டான், மனுஷனாக தானே வரணும். இன்னும் சொல்ல போனால் அவங்க கேள்வி பதில் சொல்கிற, அவர் எல்லாமாக இருக்கிறார், நாம் தான் காண மாட்டாங்க. 700 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல 700 கோடி சமயங்கள் இருக்கும். இப்போ அந்த சைவ சமயத்தில் எவ்வளவு பிரிவுகள்னு நம்ம படித்தோம் இல்லையா. நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் ஒரு சைவ பிரிவு உண்டாக்கிக்கலாம். இது எல்லா மதத்துலையும் இருக்குது. கத்தோலிக்கர்கள் இருந்தாங்க, ப்ராட்டஸ்டன்ட் ஆச்சு, பெந்தகோஸ்ட் ஆச்சு, இப்போ அதுக்கும் பிறகு 24 என்னமோ ஒரு ஆச்சு. இன்னும் ஒரு கொடுமை என்னன்னா, இவன் போகிற சர்ச்சுக்கு அவன் போக மாட்டேங்கிறான். இங்கே இருக்கிற இயேசு பெருமான் தான் அங்கேயும் இருக்காங்க, அது போகிறதில்ல. சார் அவங்கள எடுத்து பாருங்கள், சன்னின்னா சியாம்னா அகமதியம்னு அந்த ஒரு மதம் வந்தது. சூஃபிசம்ங்கிறது நம்முடைய சித்தர்கள் போல அற்புதமான பாடல்களை எல்லாம் அவங்க பாடினாங்க, அவங்கள அந்த இஸ்லாம் சமயத்திலிருந்தே விலக்கி வச்சுட்டாங்க. எல்லா பக்கமும்தான் அப்படி இருக்குது. புத்தர் விட்டாங்களா, ஈனயானம்னாங்க, மகாயானம்னாங்க, அவரையும் இது பண்ணாங்க. சமணர்கள் எடுத்துக்கோங்க, திகம்பரம்னாங்க, சுதயம்பரம்னாங்க. மனிதனுடைய கருத்து வேறுபாடு இருக்கவரை சமயம் வளர்றதுதான் செய்யும். அவங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். நீங்கள் கடவுள் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது அவர் வேலை இல்லை தம்பி, அவருக்கு அது வேலையே இல்லை, மனிதன் தான் செய்யும். நன்றி. இதுவரை ஒரு அருமையான சொற்பொருள் வழங்கிய ஜெகீசை அவர்களுக்கு என் மனோதாய கமிஷன் சார்பாக நன்றியை தெரிந்து கொள்கிறேன். அத்துடன் எங்கள் அழைப்பை ஏற்றிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் வருவதை நன்றி குறிப்பிடுகிறேன். அடுத்த கூட்டம் வரும் 21ஆம் தேதி தமிழ் பள்ளியினுடைய அடல்கள பல்கழக ஆராய்ச்சித்துறையின் தலைவர் முனைவர் ராஜவேல் அவர்கள் தொழிலில் எழுத்து பொறிப்புகளை பற்றி தமிழ் பிராமி பொறிப்புகளை பற்றி பேசுவதற்காக இருக்கிறார். அனைவரும் மறுபடியும் மேலும் வரவேற்பு 21ஆம் தேதி